आनंदम परम सुखदम केवलम ज्ञानमूर्तिम वंद्वातीतम् गगनशक्तिम् विमलमचलम् सर्वदी साक्षीभूतम् भावातीतम् त्रिगुणरहितम् सद्गुरुं नमामि। நித்யானந்தம் இன்றைய இனிய மாலை பொழுதில் ஆதி செய்வோம் சத்சங்கத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு பணிவோடு வரவேற்கின்றோம். இப்பொழுது கடந்த 7 நாட்களாக மிக பிரம்மாண்டமான அளவில் பரமசிவோகம் 2ம் நிலை அப்படின்ற தியான முகாம் நடைபெற்று வருகிறது. இணையதளத்தில் நம் சத்குருநாதர் அவதார புருஷர் பகவான் நித்யானந்த பரமசிவமின் நேரிலையில் நடத்தக்கூடிய இந்த பரமசிவோகம் 2ம் நிலை அப்படின்ற இந்த தியான முகாம் வந்து பரமசிவனின் இருப்பு நிலையை நம் முன் மலர செய்து மலரச் செய்து அந்த இருப்பு நிலை மலர்வதனால் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கின்ற எல்லா விதமான சுகங்கள் இல்ல செல்வமோ இல்ல வேலையிலோ வாய்ப்போ இல்ல ஒரு நல்ல உடல் நலமோ இல்ல ஒரு நல்ல மனநலமோ இல்ல ஒரு ஆன்மீக அனுபவமோ வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ இல்ல பரமசிவ தன்மையே அடைவது இல்லை அந்த ஜீவன் முக்த தன்மையை அடைவது அத்வைத அனுபூதியை அடைவது அது மாதிரி வாழ்க்கையில் நாம் என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த பரமசிவ இருப்பு தன்மையிலிருந்தே நம்மளால் அடைய முடியும். அது அடையறதுக்கான ஒரே வழி இந்த பரமசிவ இருப்பு தன்மையில் இருப்பதுதான் அப்படின்னு பரமஹம்சர் அவதார புருஷர் இந்த 16 நாள் 16 மணி நேரம் இந்த தியான முகாமை 20ம் தேதி மார்ச்சிலிருந்து நடத்தி வருகின்றார். இந்த தியான முகாமில் கலந்து கொண்ட கிட்டத்தட்ட 75 நாடுகளிலிருந்து பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்களோட வீட்டில் இருந்தவாறே இந்த தியான முகாமில் கலந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கிறோம் இந்த தியான முகாமில் பல்வேறு சக்திகளை வெளிப்படுத்துகிறார்கள். 2ம் நாளிலேயே மகா கணபதியை சோறு ஊட்டுவது அவருக்கு பால் ஊட்டுவது மற்றும் அந்த கான்சியஸ்னஸ் ஓவர் மேட்டர் அப்படின்னு 3வது கண்ணாலேயே பார்த்து ஒரு தேங்காவையோ ஒரு வாழைப்பழத்தையோ ஒரு லெமனையோ இல்ல ஒரு ஆப்பிளையோ ஊற்றுவது இல்ல வெறும் அந்த கையை மூடிட்டு நீங்க தியானித்து அந்த இருப்பு நிலையில் பரமசிவ இருப்பு நிலையில் அந்த மகா வாக்கியத்தை ஜெபித்து உட்கார்ந்தீர்களே ஆனால் கையை திறக்கும் பொழுது கையில் கூட மெட்டீரியலைசேஷன் நடந்திருக்கு. அப்படின்னா ஒரு சந்தனமோ இல்ல ஒரு பஸ்மமோ ஒரு இதோ கையில் அந்த தியான நிலையில் இருந்து வெளிவரும் போது பார்த்தா கையை முழுக்க அந்த ஞானாஞ்சலமோ இல்ல குங்குமமோ மஞ்சளோ கையில் உருவாகி இருக்கிறது. அதுதான் மெட்டீரியலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி பல்வேறு சக்திகளை மிக எளிமையாக முதல் முறை நம்மளோட இந்து மதம் கூட என்னன்னு கூட தெரியாத இருக்கிற பக்தர்கள் கூட உலகளாவிய அன்பர்கள் எல்லாம் இந்த தியான முகாமில் கலந்து கொள்ளியிருக்கிறார்கள். எஸ்பெஷலி இப்போ அந்த கொரோனா வைரஸ் அப்படின்ற அந்த பீதியில் உலகமே இருக்கின்றது. அந்த கொரோனா வைரஸ் பீதியில வேற வழியே இல்லாம வீட்டிலேயே அடித்து கிடைக்கும் அன்பர்களுக்கு இந்த 16 நாள் 16 மணி நேரம் தியான முகாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ ஆக இருக்கின்றது. அவர்களுக்கு இந்த நேரத்தில் தன்னை கொரோனா வைரஸில் இருந்து பாதுகாத்து ஆனாலும் இந்த உலகத்தையும் இந்த கொரோனா வைரஸில் இருந்து பாதுகாப்பதற்காக ஒரு மிக அரிய ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லை மனித இனத்திற்கே அந்த உயிர்ப்பு சக்தி அடுத்த நிலையில் கொண்டு சேர்வதற்கான சூப்பர் கான்சியஸ் பிரேக் த்ரூ அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. இப்போ வந்து 4ம் தேதி ஏப்ரல் மாதம் வரைக்கும் இதில் நடைபெறுகிறது. இந்த தியான முகாமில் ஒரு அடிப்படையான ஒரு சத்தியம் என்ன பரமஹம்சர் அவதார புருஷர் சொல்லுகிறார் என்றால் தியாகம். அந்த பரமசிவனின் இருப்பு நிலை நம்முள் எப்பொழுது வெளிப்படுகிறது என்றால் அந்த தியாகம் அப்படின்ற அந்த தன்மை நம்முள் வெளிப்படுத்தும் பொழுதுதான் பரமசிவன் நம்முள் இருந்து வெளிப்படுகின்றார். தியாகராஜன் என்று கூறப்படும் பரமசிவனே நம்முள் எப்போ வெளிப்படுகிறார் என்றால் தியாகம் அப்படின்ற அந்த தன்மையை அந்த சத்தியத்தை நீங்கள் வாழப்போகிறேன் என்று நீங்கள் எப்பொழுது முடிவெடுக்கிறீர்களோ அந்த நிமிடமே பரமசிவன் நம்முள் இருந்து வெளிப்படுகிறார்.
இருக்கிறார். அந்த பரமசிவனின் இருப்பு நிலை, இருப்பு நிலையோ சக்திகளோ நம்முள் வெளிப்படுத்தணுமே ஆனால் அதற்கு தியாகம் ஒரு அடிப்படை, ஒரு ஃபவுண்டேஷன். அந்த தியாகத்தை பற்றி சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக இப்பொழுது நித்யானந்திதா மற்றும் தத்துவப்ரியா வருகிறார்கள். நித்யானந்தம், ஆக்சுவலி இந்த தியாகம் அப்படின்னு இதை பத்தி பேசும்பொழுதே அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தியாகம் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு டெஃபினேஷனே ரொம்ப 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 ஒரு கம்மியானது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சுவாமிஜியோட சத்சங்கத்தை கேட்ட உடனே சுவாமிஜி வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. தியாகம் வந்து நம்ம இருக்கிறதுலயே வந்து இப்போ நான் 100 கோடி சொத்து உள்ளால அதுல நான் 1 கோடி கொடுத்தேன்னா அது பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து சேரிட்டி, அதாவது நல்ல பேர் வாங்குறதுக்கு நீங்க சொசைட்டில பண்ற ஒரு வேலையா இருக்கலாம். ஆனா இருக்கிறது எல்லாமே கொடுத்து தன்னோடது அப்படின்னு என்ன இருக்கோ அதை கொடுக்கறதுதான் தியாகம். சுவாமிஜி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எப்படி வந்து நம்மளோட தியாகம்னா நம்ம வந்து சில ஒரு விஷயத்த ஒரு நம்ம வந்து கொடுத்து அந்த கொடுக்கறதுனால நமக்கு அந்த வாங்குறது வந்து லைக் பேரு புகழ் வாங்குறது அது பேர் தியாகமே கிடையாது. எப்படி வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, ஆனா அந்த முடிஞ்ச அளவுக்குன்னு ஒரு ஒரு பார் வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் தாண்டி நம்ம எதை கொடுக்கறோமோ அது பேர் தான் உண்மையான தியாகங்க. எல்லா ஒரு ஒரு நாயன்மார்கள் கதையில பார்த்தாலுமே அது உங்களுக்கு தெரியும். யாராக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 64 பேர் வந்து கோவில் எல்லா சிவாலயங்களையும் வைத்து நம்ம பூஜை பண்ணி அவங்கள வணங்குறோம். அவங்களும் நம்மள மாதிரிதான் சராசரி மனிதர்களாக தான் இருந்தாங்க. அவங்களோட தியாகமும் அவங்களோட பக்தியும் தான் அவங்கள நாயன்மார்களா ஆக்கி இப்போ வரைக்கும் எல்லா தேவாலயங்கள்லயும் இருக்காங்க. நம்ம வணங்கி எல்லாருமே வணங்கி கும்பிடுறோம். இப்போ இந்த தேதி வரைக்கும் வணங்கி கும்பிடுறோம் அவங்கள. எந்த நாயன்மாரை வேணா பாருங்க, காரைக்கால் அம்மையார், அவங்களோட தியாகம் தன்னோட அவங்களோட கால் வந்து கைலாயத்துல படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வேற எப்படி வேணா வேற என்ன வேற ஏதாவது ஒரு வேற ஏதாச்சும் லைக் சரி ஒரு முட்டி போட்டு அவங்க போயிருக்கலாம், இல்ல வேற எந்த விதமாவது அவங்க பண்ணிருக்கலாம். அவங்களுக்கு தெரியும் அவங்களோட மேக்சிமம் கெப்பாசிட்டி என்னன்னு. ஓகே, என் பாடி என்னால இவ்வளவுதான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க முடியும்னு. ஆனா அதையும் தாண்டி தன்னோட தலையால மட்டுமே, அந்த தலையும் கைகளால மட்டுமே அவங்க வந்து கைலாயத்தை ஃபுல்லா ஏறி போயிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஸ்டோரி எனக்கு ரிமைண்ட் பண்றது. அதாவது நம்மளுக்குன்னு நம்மளோடது அப்படின்னு நம்ம அந்த கடைசி பார்ட் என்ன வச்சிருக்கோமோ அதை நம்ம நிஜமானமே துறக்கிற முடியாது, நிஜமான தியாகம் கிடையாது. ஒரு ரொம்ப அருமையான ஒரு கதை, இதுவும் வந்து சுவாமிஜியோட பகவத்கீதா புக்லதான் நான் படிச்சேன். ஸோ ஒரு கிரேட் டிவோட்டி, விஷ்ணுவோட கிரேட் டிவோட்டி, அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து வெறும் ஒரு பகவத்கீதா புக்கும் அவரோட கமண்டலும் அதுல தண்ணியும். சோ அவர் வந்து ஏகாதசி ஃபாஸ்டிங் எல்லாம் பண்ணுவாரு. சோ அந்த விரதெல்லாம் எடுத்து அவர் பண்ணிட்டு ரொம்ப நாள் வந்து அவர் எதுவுமே சாப்பிடாம இருந்தாரு. ஃபைனலா அந்த ஹோல் விரதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் வந்து சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சோண்டு அந்த பிரசாதமும் கொஞ்சம் கமண்டல் உள்ள தண்ணியும். சோ உடனே வந்து இவர் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் காலங்கத்தால போய் ரிச்சுவல்ஸ் குளிச்சுட்டு கொஞ்சம் சன்னியாவந்தனம் எல்லாம் பண்ணிட்டு வந்து உட்கார்றாரு. கரெக்டா அவருக்கு இருக்கிறது அவரோட பகவத்கீதா புக்கு, அவர் பக்கத்துல கமண்டல் வச்சுட்டு அவர் உட்கார்றாரு. அப்பா இப்போ வந்து இப்போ நான் ஃபைனலா பிரேக்னா அவருக்கு வந்து ரொம்ப பசிச்சுது. சோ அப்போ வந்து என்னாச்சு, கரெக்டா அவர் இப்படி இந்த சீன் நடந்துட்டு இருக்கு உலகத்துல. கரெக்டா அப்பதான் மேல தேவலோகத்துல இருந்து வந்து இந்திரனும் அப்புறம் நாரதரும் எல்லாம் பாக்குறாங்க. இத உடனே வந்து இந்திரன் சொல்றாரு, அது எப்படி லைக் இவர்ல என்ன அவ்வளவு கிரேட் அப்படின்னு. நாரதர் வந்து அப்பதான் வந்து இவரை பார்த்துன்னு என்ன ஒரு பெரிய பக்தி அப்படின்னு சொல்றாரு. சோ இது இவர் எப்படி அவ்வளவு கிரேட், இவரு விஷ்ணுவோட அப்படின்னா பெரிய டிவோட்டியா இருந்துட்டாரு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நாரதர் சொல்றாரு, சரி நான் நம்ம போய் அவரை டெஸ்ட் பண்ணலாம், நீங்க வாங்க நம்ம போய் அவரை டெஸ்ட் பண்ணா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு. சரி உடனே இவரும் இந்திரரும் யமராஜரும் அப்புறம் நாரதர் எல்லாருமே ரெடியா இருக்காங்க. இவ எல்லாருமே கீழே போறாங்க. சோ முதல்ல வந்து இந்திரர் வந்து ஒரு ஒரு வயசான ஒரு பிராமணராகவும்
ரொம்ப பசிச்சு ஸ்டார்வ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிராமணராகவும் போறாரு. சோ போன முதல்ல அவர் வந்து அந்த அந்த பக்தர் வந்து உட்காந்துருக்க இடத்துல போயிட்டு, ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் ஒரு 15 நாளா எதுவுமே சாப்பிடல, நான் இன்னும் சாப்பிடல, நான் செத்துடுவேன், எனக்கு வந்து ரொம்ப வயசாச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பக்தரும் பார்த்தோடனே, ஐயோ ஐயா நீங்க கவலையப்படாதீங்க, என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இருக்கிறதுல முதல் போர்ஷன் எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த பிராமணர் போயிடுறாரு. அடுத்தது வந்து இன்னொரு சின்ன பையன் வரா, ஒரு ரொம்ப குட்டி பையன். அவரு வந்து அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப கொஞ்சம் வீக்கா நடந்து வந்துட்டு, ஐயா நான் சாப்பிடவே இல்லை, எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னாரு. சரி பரவாயில்ல போனா போட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு இருக்கிற கொஞ்சம் மீதி எடுத்து கொடுத்துறாரு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஒரு பசுமாடு வருது. யமதர்மன் வந்து ஒரு மாடு ரூபத்துல வராரு. வந்தோடனே அவரும் வந்து அங்க கத்திண்டே இருக்காரு, ஐயோ பாவம் இதுக்கு பசிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற அந்த இலையெல்லாமும் எடுத்து போட்டுடுறாரு. கடைசியா பாக்கி இருக்கிறது தண்ணி தான். சரி தண்ணியாவது குடிக்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டா தண்ணி ஊத்த போறாரு. அப்ப இன்னொரு கரெக்டான ஒரு வயசான ஒரு அம்மா வந்துட்டு, அப்பா நீ என்ன பாக்க என்னோட மகன் மாதிரி இருக்க, தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. சரி இந்தாங்கம்மா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பளத்தையும் கொடுத்துடுறாரு. கடைசியா இருக்கிறது பகவத்கீதா புக்ஸ் தான். ஆனா அந்த பகவத்கீதா புக்கு தான் அவரோட வாழ்க்கையில இருக்கிற ஒரே பொசிஷன். அது வந்து அவரோட லிட்டரலா அதுல இருந்து தான் டெய்லி படிப்பாரு. அவருக்கு அதுதான் ஒரே சொத்து. சோ அந்த கடைசியா ஒரு சின்ன பையன் மறுபடியும் வரான். வந்துட்டு ஐயோ அவன் அந்த வயலில் வந்துட்டு மயங்கி விழுற நிலைமையில இருக்கான். சோ இவர் வந்து சொல்றாரு, இவர்கிட்ட கேக்குற, ஐயா நீங்க எனக்கு ஏதாவது கொடுங்க உங்களால முடிஞ்சதுன்னு. உடனே வந்து இவர் சொல்றாரு, வேற எதுவுமே இல்ல அப்பா, நான் இந்த பகவத்கீதா புக்கை தான் டெய்லி வணங்குறேன், ஆனா வந்து ஒரு ஜீவனிய முன்னாடி இது இருக்கிறத பாத்துட்டு இது வந்து பெருசுன்னு எனக்கு தோணல, இந்தாங்க இதையும் நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துறாரு. அந்த புக்கை எப்போ அவர் வந்து கடவுளான்னு நினைச்சு வணங்கின அந்த புக்கையே வந்து கொடுத்தாரோ, இதை நீ போய் வித்து ஏதாவது வாங்கிக்கோன்னு கொடுத்தாரோ, உடனடியா மகாவிஷ்ணுவே அவர் முன்னாடி தோன்றி அவருக்கு வந்து முக்தி கொடுக்குறாரு. அப்போ நாரதர் இதெல்லாம் முடிஞ்சோடனே யமதர்மர் நாரதர் எல்லாருமே இந்திரர் எல்லாருமே வந்து அவங்களோட நிஜமானமே ரூபம் எடுத்து வராங்க. அப்போ நாரதர் சொல்றாரு, எது வரைக்கும் அவர் வந்து இருந்ததெல்லாம் கொடுத்தாரு, அது கூட பெரிய விஷயம், ஆனா தன்னோடது தனக்குன்னு இருந்த கடைசி பிட்ட வந்து எப்போ அவர் கொடுத்தாரோ அப்பவே அவரோட அதுதான் நிஜமான பக்தி, அதுதான் நிஜமான தியாகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா வந்து நாரதர் இந்திரருக்கும் யமதர்மருக்கும் சொல்லுவார். இப்ப எனக்கு இதுல ஒரு கேள்வி ஏற்படுறது. அப்போ இப்ப இதுதான் வந்து தியாகம் அப்படின்னா வந்து நம்ம எல்லாமே நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே நம்ம யாருக்காவது மத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது பேர் தான் தியாகமா? ஆக்சுவலி சுவாமி இது ரொம்ப அருமையா இன்னைக்கு கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு, இன்னைக்கு சத்சங்கத்துல. சோ இந்த ஹோல் திங் நம்ம பார்த்தோம்னா தன்னோட இது அப்படின்னு நம்ம இருக்க முடியுது. வந்து நம்ம திங்ஸ் மட்டும் இல்லை, அப்போ வந்து உடனே சரி இப்ப இனிமே நான் இந்த வீட விட்டு போயிடுறேன், யாராவது திருட வந்து வீட்டுல ஜாலியா இருந்துகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பீரோ எல்லாம் திறந்து வச்சுட்டு நீங்க போறது பேரு தியாகம் கிடையாது, அது பேர் முட்டாள்தனம், அது பேர் கோழைத்தனம். நீங்க உடனே நான் வந்து சரிப்பா அவ்வளவுதான் தியாகம்னா என்ன, என்கிட்ட இருக்கிறதுலாம் கொடுக்கணும் இல்ல, சரி இந்தாங்க நான் வந்து எனக்கு நான் என்னோட அப்பா அம்மா வாங்கி கொடுத்த திங்ஸ் எல்லாம் நான் எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிற உங்களோட போன் எல்லாம் கொடுத்து அப்புறம் புதுசா போய் உங்க அப்பா அம்மா கிட்ட கொடுங்கிறது பேர் தியாகம் கிடையாது. உங்களது அப்படின்னு நீங்க வச்சிருக்கிற இந்த கடைசி பிட் முக்கியமா நம்ம தியாகம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பரமசிவர்கிட்ட நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த கடைசி பிட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோடதுன்னு நினைச்சு நான் எதெல்லாம் பொசஸ் பண்றேனோ அந்த பொசசிவ்னஸ், அந்த பொசசிவ்னஸ் வந்து ரைட் வேர்ட் கிடையாது, பட் இன்னும் இந்த லேக் ஆஃப் அ பெட்டர் வேர்ட், வேற எந்த வார்த்தையும் எனக்கு லைக் திஸ் இஸ் தி நியரஸ்ட் ஒன். ஸோ நம்ம அந்த நம்மளது அப்படின்னு நம்ம என்னெல்லாம் நினைச்சிருக்கோமோ அந்த ஐடியாஸ் எல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றது தான். ஸோ எனி நான் யாரு வந்தாலும் அவங்கள வந்து அடுத்தவங்கள வளப்படுத்துறதுக்காக நம்ம என்ன எக்ஸ்டென்ட்க்கு வேணா போறது பேர் தான் தியாகம். ஆக்சுவலி நித்யானந்தம்மா நீங்க சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த பகவான் என்ன சொன்னா நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கப்போ பல மக்களுக்கு வந்து நம்ம இந்த தியாகத்தை பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். இந்த தியாகம் இந்த ஒரு பவர்ஃபுல் ஆனா காக்னிஷனையும் இந்த ஒரு சூப்பர் பவர், இந்த தியாகம் வந்து ஒரு சூப்பர் பவர், இதை யூஸ் பண்ணா மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா என்னால நம்மளுக்கு வந்து கிடைக்கும்ட்டு பகவான் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் நிறைய பிரீசப்ஷன்ல சொல்லிட்டு இருந்தோம். பல மக்களுக்கும் சரி பல வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு அடிப்படையான ஒரு டவுட் அவங்களுக்குள்ள ஒண்ணு வந்திருக்கு. ஓகே இப்ப தியாகம் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன், ஆனா என்னால வந்து அந்த இமோஷன்ஸ் திங்ஸ் கூட ஓகே பிரச்சனை இல்லை, ஈவன் பகவானே சொல்லியிருக்காரு திங்ஸ் தியாகம் பண்றதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை,
இப்ப சன்னியாசிஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிக்கோங்க, வீடெல்லாம் கொடுத்துட்டேன், அதெல்லாம் கொடுத்துட்டேன், அது கொடுத்தனால நான் தியாகி கிடையாது, அது தியாகம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன வந்து எப்படி நீங்க சொன்னீங்களோ, என்ன நம்ம வந்து கடைசியா தன்னுடையது அது என்னுடையது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோமோ அது தியாகத்தை பண்ணுன்ட்டு. இப்போ பல மக்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு, நான் வந்து தியாகம் பண்ண ரெடியா இருக்கேன், ஆனா நான் தியாகம் பண்ணிட்டேனா இல்லையா எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா ஒரு நேத்து பரமசிவம் லெவல் டூ ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கேள்வி, ரியலா வந்து ரியல் க்வெஸ்சன் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த சயின்ஸ், இந்த தியாகம், இந்த சூப்பர் பவரை வந்து நம்ம ட்ரை பண்றப்பதான் தெரியும் எங்கெல்லாம் நம்ம வந்து ஸ்டாக்னண்டா இருக்கோன்ட்டுன்னு, எங்கெல்லாம் நம்மளால மூவ் ஆக முடியல, எந்த நாட்டை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. சோ எனக்கு இந்த கேள்வி கேட்கிறப்போ என்ன சார்ந்து அவங்க அந்த கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு. அவங்க என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, ஓகே சுவாமிஜி வந்து தியாகத்தை வந்து என்ன இமோஷன்ஸ் இருந்தாலும் வந்து தியாகம் பண்ணணும்னு சொல்றீங்க, ஆனா தியாகம் பண்றது வந்து எனக்கு வந்து அது என்ன சப்ரஸ் பண்ணுமா, இப்ப அந்த இமோஷன்ஸ காட்டக்கூடாதா, இல்ல அந்த இமோஷன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணுமா? இப்ப எனக்கு கோபம் வருது, ஏன்னா வந்து இப்ப நான் சப்ரஸ் பண்ணனா அது வந்து நல்லது இல்லை, அது திரும்பி இன்கம்ப்ளீஷனுக்கு தான் போவோம், பிளஸ் மோர் அண்ட் மோர் இந்த ராங்கான ஒரு இன்கம்ப்ளீஷனை வந்து கிரியேட் பண்ணும், இல்லைன்னா நான் வந்து கோத்ரூ பண்ணுமா? ஏன்னா எதையும் கோத்ரூ பண்ணாலுமே வந்து ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும்ட்டு இந்த ஒரு வந்து ஒரு கான்ஃபிளிக்ட்ல மாட்டியிருந்தாங்க இந்த ஒரு மாய நிலையில. பகவான் ரொம்ப அழகா வந்து ஒன்று சொன்னார், தியாகம்ன்றது வந்து சப்ரஸ் பண்றதுக்கும் கிடையாது, கோத்ரூ பண்றதும் கிடையாது, ரெனவுன்ஸ் பண்றதுன்ட்டு. ஸோ ரெனவுன்சேஷன் அங்கே நடக்கிறப்போ எது நம்ம வந்து சரி தப்பு, இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஈவன் நம்ம வச்சிருக்க அந்த சரி தப்பு, ரைட் ராங், குட் பேட், இந்த எல்லா எண்ணங்களும் நம்ம வந்து நம்மளோட லோவர் கான்சியஸ்னஸ் ஸ்டேட்ல இருந்து தான் நம்ம வந்து ஒன்னு ஒண்ணுமே முடிவெடுக்கிறோம். ஒன்னு பார்த்து கத்துக்கிட்டு, ஓகே ஒருத்தவங்க சொல்றாங்க இது தப்பு அப்படின்ட்டு நம்ம கத்துக்கிட்டு தான் வந்து நம்ம லைஃப்லயும் சரி, நம்ம குழந்தைங்களுக்கும் சரி அதை சொல்லி கொடுக்குறோம். இது சொசைட்டல் கண்டிஷன்னால நம்ம வந்து இந்த தியாகம்ன்ற இந்த ஒரு சூப்பர் பவரை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாம நம்மள வந்து புடிச்சு வச்சுட்டாங்க. சுவாமிஜி நேத்து கூட ஒண்ணு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாரு, தியாகம் பண்ணுங்கன்னு சொல்றேன், நான் ஒரு கன்க்ளூஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு வந்து உங்களை பத்தி நான் தான் உங்களை கிரியேட் பண்ணேன், உங்களுக்கு என்ன கன்க்ளூஷன் வந்து சரியா இருக்கும்ன்ட்டு, உங்களோட கன்க்ளூஷன் என்னவா இருக்கணும்ன்ட்டு ஒரு கிரியேட்டர்னாலதான் சொல்ல முடியும். சோ நான் தான் உங்களை கிரியேட் பண்ணி, நீங்க என்கிட்ட இருந்து கத்துக்கோங்க, நான் உங்களுக்கு ஆகமாஸ் வேதாசியே கொடுக்குறேன், எதையும் வந்து பிளாக்மெயிலர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்காதீங்க அப்படின்ட்டு நேத்து வந்து சுவாமிஜி வந்து ஒரு பார்ட்டிசிபென்ட்க்கு மட்டும் இல்ல, பார்ட்டிசிபென்ட் கேட்டனால எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு ஒரு பூன் சொல்லலாம். இந்த பதில் வந்து பரமேஸ்வரே வந்து நம்மளுக்கு கொடுத்தப்போ, இப்ப நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா இவன் இந்த தியாகம் பண்றதுனால நம்ம வந்து எதையாவது லூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தியாகம் பண்றதுனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளோட ரியல் ஸ்டேட், நம்மளோட உண்மையான எதுக்கு வந்தோம், இந்த மாதிரி பல கேள்வி நம்மளுக்கு இருந்திருக்கும், அதுக்கான ஒரு ரியல் ஆன்சர் கிடைக்கணும்னா தியாகம் மூலியமா தான். இந்த தியாகத்தோட வேலையே பாத்தீங்கன்னா, ஓகே தியாகம் பண்ணா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு, எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், இமோஷன்ஸும் நான் தியாகம் பண்றேன், எல்லாத்தையும் நான் தியாகம் பண்றேன், திங்ஸையும் தியாகம் பண்றேன், எது என்னோடது நடக்கிற எல்லாத்தையும் தியாகம் பண்றேன். இந்த தியாகம் பண்றீங்க முடிவு எடுத்துட்டோட ஒரே ஒரு விஷயம் நடக்கும், அந்த தியாகம் வந்து நம்மளோட கான்சியஸ்னஸே கிண்டல் பண்ணும். அதாவது நம்மளோட அந்த மூடி வச்சிருந்த எத்தனையோ வருஷமா எத்தனையோ ஜென்மமா மூடி வச்சிருந்த அந்த கான்சியஸ்னஸ், அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டை வந்து திரும்பியும் அதுக்கு வந்து ரீபர்த் கொடுக்கும் இந்த தியாகம். இந்த தியாகம்னால நம்மளுக்கு வர அந்த சக்தி, இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றோம், எஸ்பெஷலா ஸ்வீட், அந்த இனிப்பு நம்ம நாக்குல வந்து பட்டோட அந்த டேஸ்ட் நம்ம தங்கில டச் பண்ணோட நம்மளோட ஹோல் பாடி பிளஸ் நம்மளோட இமோஷன்ஸ், நம்ம எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்றோம், எப்படி அது வந்து ரியாக்ட் ஆகுது, அந்த கெமிக்கல்ஸ் எப்படி நம்ம பாடியில ரியாக்ட் ஆகுதோ, இந்த தியாகத்தை நம்ம வந்து வாழ ஆரம்பிச்சுட்டோம், இந்த தியாகம் தான் வாழ்க்கைன்னு நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம பாடியில நடக்கிற அந்த நம்ம பாடியில எத்தனையோ வருஷமா, அதாவது
பாடி மைண்ட் தவிர்த்து நம்மளோட ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, நம்மளோட உள் உயிர், இந்த பாடியில இருக்கிற அந்த உயிருக்கு வந்து ஒரு உயிர்ப்பு தன்மை நடக்கும். அங்க உயிர்ப்பு தன்மை நடக்கிறப்பதான் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்தபடி நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீஷன் இது இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒண்ணு பின்னாடிதான் ஓடிட்டு இருக்கோம். அந்த ஓடுனதுக்கு அப்புறம் ஒரு டயர்ட்னஸ் போர்டம் நம்ம ஃபீல் பண்ணி அதை வந்து டிராப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் திரும்பி இன்னொன்னு கண்டுபிடிச்சு ஓடுறோம். இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கம்ப்ளீஷன் நிலைமையில இல்லாம, ஒரு கம்ப்ளீஷன் ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணாம இந்த மாதிரி ஒன்று தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம வந்து எதுக்காக ஓடுறோம் அந்த எண்ணத்தை வந்து கம்ப்ளீட்டா மறந்துடுவோம். எதுக்காக ஓடுற அந்த எண்ணத்தை கம்ப்ளீட்டா மறந்துறப்போ தியாகம்ன்றது நம்ம வாழ்க்கையில பண்ணியிருப்போம். ஆனா அந்த தியாகத்தை வந்து தியாகம் பண்றோம், நம்ம அந்த தியாகத்தில் தியாகம் பண்றதுனால அந்த நடக்கிற அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம டேஸ்ட் பண்ண மறந்துடுறோம். அதுதான் நம்மளுக்கு சொசைட்டி கத்து கொடுத்த ஒரு தப்பான ஒரு விஷயம். கத்து கொடுத்த இல்ல, நம்ம மேல திணிக்கப்பட்டது. இந்த ஒரு திணிக்கப்பட்ட இந்த ஒரு கருத்துனால தியாகம் பண்றத கூட நம்ம வந்து ஒரு ஜாய்ஃபுல்லா அதோட பவர்ஃபுல்ல வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணாதனால வந்து அது ரொம்ப ஒரு பேர்டனா நம்ம ஃபீல் பண்றோம், ரொம்ப ஒரு ஹெவியா ஒன்று ஃபீல் பண்றோம். தியாகம் பண்ணிட்டோட உட்காந்து நம்ம வந்து புலம்பிட்டு இருப்பாங்க நிறைய பேர் வீட்டு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நான் இது கொடுத்துட்டேன், நான் அது கொடுத்துட்டேன், எனக்கு இது வரல அப்படின்ட்டு. தியாகம் பண்றதே வந்து நம்ம எதெல்லாம் தியாகம் பண்றோமோ, எதெல்லாம் நம்ம லைஃப்ல வந்து அன்அட்டெண்டடா இருக்கோ அதுவே தேடி நம்ம கிட்ட வரும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன் ஆயிரும் தியாகம் பண்றப்போ. ஸோ தியாகம் பண்றதுனால வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் லைஃப்ல வந்து நிறைய ஆட் ஆகுது. நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம சுத்தி உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒன்னு தியாகம் பண்ணா மட்டும்தான். இப்ப பல பேர் லைஃப்ல வந்து நான் ஏன் தியாகம் பண்ணியிருக்கீங்க, ஆனா இப்ப ஏன் பேர்டனா இருக்கு அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு ஒரு லைஃப் உங்க பார்த்துட்டு இருக்க எல்லா லிவிங் அண்ட் ப்ராக்டிசிங் இண்டூஸ் உங்க எல்லா லைஃப்ல நீங்க ஒரே ஒரு வாட்டி இப்ப நான் சொல்றது ஜஸ்ட் உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. உங்க பிள்ளைக்காகவும் சரி, உங்க அப்பா அம்மாக்காகவும் சரி, ஏதாவது ஒன்னாவது நீங்க லைஃப்ல சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பீங்க. அம்மா இது வேணாம், உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசை இருந்திருக்கும், எனக்கு இது நான் மேனிஃபெஸ்ட் பண்ணோம், எனக்கு லைஃப்ல இது வேணும்ட்டு. எல்லாருமே நம்ம தியாகம் பண்ணியிருப்போம் அந்த ஒரு விஷயத்தை வந்து, அந்த ஒரு விஷயத்தாவது நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு, ஓகே நம்ம அப்பா இப்படி சொல்லிட்டாரு, நம்ம அப்பாவுக்கு இது பிடிக்கல, பரவாயில்ல இது வேணாம் அப்படின்னு நம்ம அந்த ஒரு ஒரு விஷயம் நம்ம ஏதாவது வாழ்க்கையில வந்து தியாகம் பண்ணியிருப்போம். ஆனா அந்த தியாகத்தை வந்து பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபாலோ ஆயிடுறோம், பவர்லெஸ் ஸ்டேட்ல ஃபாலோ ஆகிறோம். பவர்லெஸ் ஸ்டேட்ல ஃபாலோ ஆகுறப்ப என்ன நடக்கும், ஓகே இதுக்கு மேல வந்து நான் தியாகம் பண்ணல, இல்லைன்னா ஓகே விக்டிமா, இல்லைன்னா ஒன்னு இப்படி முடிவெடுப்போம், இல்லைன்னா விக்டிமா நம்ம பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். நான் அப்பாவி பாருங்க, எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு இப்படி உட்காந்துருக்கேன், இந்த மாதிரி எண்ணங்கள், இந்த மாதிரி சொற்கள்கள் ஈவன் நம்ம பாக்குற நாடகத்திலயும் சரி, பாக்குற மூவிலயும் சரி, எல்லா இதுலயும் இதுதான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சொற்கள் வந்து ஒரு வார்த்தைக்கு வந்து அவ்வளோ எனர்ஜி இருக்கு. ஸோ அந்த ஒரு அந்த சொற்களுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கிறப்போ என்ன மாதிரி ஒரு சொற்கள் வந்து நம்ம கேட்கறோமோ, நம்ம யூஸ் பண்றோமோ, அந்த ஒரு பவர், அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் நம்மக்குள்ள போகுது. ஸோ அதனாலதான் வந்து நம்மளுக்கு தியாகம் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயமா கருதுறோம். நீங்க சொல்லிருக்கோம் இந்த தியாகம் பத்தி நீங்க சொல்லிருக்கோம், நான் ஒரே ஒரு உதாரணம் கொடுக்க விரும்பினேன் இதே தாட் கரண்ட்ல. அதாவது நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த கடைசி, இதுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப அருமையான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கண்ணப்ப நாயனார். அவரோட அவரோட கதையே வந்து ஆக்சுவலா ரொம்ப அருமையா சுவாமிஜி சொன்னாருங்க. கண்ணப்பரோட முதல் கண் கொடுத்தது கூட தியாகம் கிடையாது, எப்போ அவர் வந்து தன்னோட ரெண்டாவது கண்ணையும் பேத்து எடுத்து கொடுக்க தயாரா இருந்தாரோ அதுதான் தியாகம், அங்கதான் தியாகம் நிஜமானமே மலர்ந்தது அப்படின்னு ரொம்ப அருமையா சுவாமிஜி சொன்னாரு. அதாவது சொல்லும் பொழுது பரமசிவன் அப்படியே டிக்ளேர் பண்ணாரு, என்கிட்ட இருக்கிறது கண்ணப்பனோட முதலாம் கண்ணு அல்ல, ஆனா அவரு கொடுத்த ரெண்டாம் கண்ணு தான் இன்னும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. அதோட டிக்ளரேஷனா சுவாமிஜி பண்ணாரு. அப்பதான் வந்து லைக் அந்த ஹோல் ட்ரூத், தியாகம்னா எப்படி அந்த கடைசியா நம்மளால முடிஞ்ச மேக்சிமம் கொடுத்துட்டோம் நம்ம நினைப்போம், ஆனா அதுக்கப்புறம் கடைசியா
அது கொடுத்து அதுக்கப்புறம் நம்மளால இருக்கவே முடியாதுன்னு நினைப்போம் பாத்தீங்களா, அந்த விட்டு தியாகம் பண்றதுலாம் கர்ணரோட எக்ஸாம்பிள் தான் எனக்கு ஞாபகம் வருது. கர்ணர் வந்து அவரோட வாழ்க்கை பூரா எதெல்லாம் அவர் வந்து பல விஷயங்கள் தவறா செஞ்சாரு, பல விஷயங்கள் கரெக்டா செஞ்சாரு, ஆனா அதுல அவரோட வாழ்க்கை யாரு கேட்டாலுமே எல்லாம் சொல்ற ஒண்ணுதான், தானத்துல சக்கரவர்த்தி அவர் தான். அதே வந்து அந்த தியான அந்த தானம் கொடுக்கறதுல வந்து அவர் எப்படின்னா என்ன ஆனாலும் சரி அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற மேக்சிமம் அண்ட் பெஸ்ட கொடுத்துருவாரு. இதனால வந்து அவர் ஹோல் லைஃப்ல வந்து நிறைய புண்ணியத்தை அவர் ஏர்ன் பண்ணார். சோ இது வந்து கடைசி நாள் அவரோட வாழ்க்கையில கடைசியான அந்த போர்ல, மகாபாரதம் போர்ல அர்ஜுனன் வந்து அம்பை விட்டதுக்கு அப்புறம் கர்ணர் படுத்து கிடக்கிற அந்த அம்பு வந்து நெஞ்சில குத்தி ரத்தம் அப்படியே வருது. அவர் வந்து கீழே போர்ல படுத்து இருக்காரு. கிருஷ்ணர் வந்து கேட்கிறார், ஆனா வந்து அவர் கர்ணரோட உயிர் மட்டும் போகவே மாட்டேங்குது. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி கர்ணர் கூப்பிடுறார். கிருஷ்ணர் வந்துட்டு எனக்கு இந்த சமயத்துல எனக்கு ஒரே உங்ககிட்ட ஒரே ஒரு தானம் தான் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. கர்ணரோட கண் வந்து ஆனந்த கண்ணீரோட கலங்கி அவர் சொல்றாரு, நீங்க எதை கேட்டாலும் கொடுக்குறேன், எனக்கு தெரியும் நீங்க எதுக்காக கேக்குறீங்க அப்படின்ட்டு. அப்போ கிருஷ்ணர் வந்து ஒன்றும் இல்லப்பா, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், உன்கிட்ட இருக்கிறது இப்போ கடைசியா உன்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒண்ணுதான், உன்னோட புண்ணியம், அந்த எல்லா புண்ணியத்தையும் எனக்கு வந்து தானமா கொடு அப்படிங்கிறார். தாஸ்துன்னு சொல்லி கர்ணர் வந்து அதை அப்படியே தானமா கொடுத்த உடனே அவருக்கு இம்மீடியட்டா மோக்ஷம் அடையிறது. அதனாலதான் வந்து மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா கர்ணருக்குதான் மோக்ஷம், மற்றவங்க யாருக்குமே பீஷ்மரை தவிர்த்து கர்ணருக்கு ஒருத்தருக்குதான் வந்து இந்த மகாபாரத போர்லயே மோட்சம் கிடைச்சிருது. எப்போ நம்மளோட கடைசியா நம்ம இது வந்து கடைசி லாஸ்ட் இது இதை வந்து கண்டிப்பா என்னால விடவே முடியாது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறத எப்ப நம்ம துறக்கிறோமோ அது பேர் தான் உண்மையான தியாகம். அந்த தியாகத்தை நம்ம பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையிலே அன்இமேஜினபிளான ஹைட்ஸ்க்கு நம்ம போவோம். அதே மாதிரி இப்ப நம்ம அந்த கண்ணப்பரோட கதை அது எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா கண்டிப்பா நம்ம எல்லாருமே சுவாமிஜி இதை எப்படி சொல்றாரு அப்படின்னு, அதாவது கண்ணப்பர்ன்ற பேரே அவர் கண்ணு கொடுத்தது. முதல்ல வந்து தென்னப்பன் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு ட்ரைபல் இளவரசனா வாழ்ந்துட்டு இருந்தாரு. ரொம்ப அருமையா, அதாவது அவருக்கு வந்து அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பரமசிவனை யாருன்னே அவருக்கு தெரியாது, ஆனா அந்த சிவலிங்கத்தை பார்த்தோடனே ஒரு ஈர்ப்பு, ஒரு காதல் உண்டாகும். அந்த காதல் மலர்ந்து அது பக்தியா மாறுறதா இந்த கண்ணப்பனோட என்டயர் கதை. ரொம்ப 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 அருமையா இருக்கும். அதாவது இதோட முதல் பாட் நான் சொல்றேன். சோ சுவாமிஜி வந்து ஆதிசைவம் சத்சங்கத்துல சொல்லியிருப்பாரு, தென்னப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைபல் குரூப்போட ஒரு இளவரசனா வாழ்ந்து வராரு. தென்னப்பனுக்கு வந்து ஒரு அருமை, டெய்லி அவரோட வேலை என்னன்னா நல்லா ஒரு நாலு காட்டுப்பண்ணி அடிச்சு அதெல்லாம் வந்து குக் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச ஒரு வாழ்க்கை முறை, அது வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் ஒரு நாள் வந்து காட்டுக்கு வேட்டையாட போறாரு. வேட்டையாடும் பொழுது ஒரு காட்டுப்பண்ணி வந்து நல்லா உள்ள ஓடிறது ஸ்பீடு, அவரால் வந்து பிடிக்க முடியல. அது துரத்தி அவரோட அது ஓட அவரு போயிட்டு இருக்கும் பொழுது சடனா வந்து ஒரு சிவலிங்கத்தை பாக்குறாரு, ஒரு கல்ல பாக்குறாரு. அவருக்கு அதை பார்த்தோன்னே என்ன இதுன்னு தெரியல, ஆனா அவரால போகவும் முடியல. இது வந்து அதாவது எவ்வளவு பேர் வந்து இந்த இது கண்டிப்பா எவ்வளவு பேர் ரிலேட் பண்ணுவீங்க. நம்ம இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அதை பார்த்துனே என்ன நடக்குது எதுவும் தெரியாது, கையும் ஓடாது காலும் ஓடாது, என்னமோ இருக்கு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தோணும். இது நிறைய பேர் வந்து படத்துல பாத்துப்பீங்கன்னா அது ஒரு இம்மெச்சூர்டான ஒரு இது. பட் இது வந்து இந்த டிவோஷன், இந்த சிவனோட இவருக்கு உண்டான அந்த பக்தி ரொம்ப ரொம்ப ஆழமானதா இருக்கும். அதை பார்த்தோடனே தென்னப்பருக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா அந்த ஒரு சின்ன மலை மேல இருக்கிற அந்த கல்லு மட்டும் ஏதோ ஸ்பெஷல் அப்படின்னு இவருக்கு தெரியாது. ஆனா அது என்ன ஸ்பெஷல் என்ன பண்றது எதுவுமே தெரியாது. இவரும் வந்து சரி அது என்ன ஒண்ணுமே பெருசா இல்லைன்னு சொல்லிட்டு அவரு திருப்பி போயிடுவாரு. ஆனா போனா அவரு வந்து தூங்கும்போது கண்ண மூடினா இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் திரும்பினா என்ன பக்கம் திரும்பினாலும் அந்த சிவலிங்கம் தான் மறுபடியும் மறுபடியும் வருது. சோ
அதுக்கப்புறம் என்னது மறுபடியும் இவரு அந்த இமேஜே மறுபடியும் மறுபடியும் வந்த உடனே இவர் வந்து சரி கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதாவது கிட்ட போய் வந்து அவருக்கு என்ன இது அனுபவம் நடக்கு. சுவாமிஜி ரொம்ப அற்புதமா சொன்னாரு, அவரோட வாழ்க்கையில வெறும் சந்தோஷமா தான் வாழ்ந்திருந்தாரு, ஆனா அந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் தாண்டி அவருக்குள்ள ஏற்படுற அந்த அந்த ஆனந்த கழிப்பை அவரால வர்ணிக்கவும் முடியல. ஏன் வருது, எதனால இந்த மாதிரி எனக்கு வருது, ஏன் அந்த கல்லை நினைக்கும் பொழுதுலாம் என்னோட உடலை இனிக்கிறது, ஏன் எதுக்கு இந்த மாதிரி நான் நடக்கிறது அப்படின்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்னு அவர் வந்து யோசிக்கிறாரு. சோ அவரு அந்த அவரோட ஹோல் அது சாங்ஸ் ரொம்ப அழகா சொல்லுவார், உயிரே மலர்ந்து இருக்கும் அப்படின்னு அந்த ஆனந்த கழிப்புனால. சோ அந்த என்ன அது அவரு அவ்வளோ ஒரு அந்த மலர்ச்சியில அவரோட உடல் நிஜமா சாங்ஸ் ரொம்ப அருமையா சொல்லுவாருங்கய்யா, எப்போ நம்ம வந்து பக்தியில இருந்தாலும் நம்மளோட உடல்ல வந்து அந்த சுரக்கிற அந்த சலைவா கூட ஸ்வீட்டா இருக்கும், நம்மளோட ஹோல் உடலே வந்து ஃபுல்லா இனிக்கும். அதே அனுபவம் தான் அவருக்கு, உயிர் மலர்ந்து உடல் அந்த அவரோட ஹோல் உடலே வந்து ஒரு மலர்ச்சி அவருக்கு ஏற்படுறது. சோ அவர் சொல்றாரு, அவர் வந்து சிவலிங்கத்தை கிட்ட போய் பார்த்தோடனே அவருக்கு வந்து புரியாத ஒரு உறவு உண்டாருது அந்த சிவலிங்கத்தோட. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும், அதை எப்படி வணங்கணும், அவருக்கு அவரோ வந்து ஒரு காட்டு இளவரசர், அவருக்கு வந்து நாலு பண்ணிய வேட்டையாட தெரியும், அத வந்து மக்களை பாதுகாப்பு தெரியுமே தவிர்த்து சிவலிங்கத்தை எப்படி வணங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து யோசிக்கிறாரு. அப்பதான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது அவரோட அந்த கோவில் ப்ரீஸ்ட் வந்து அதை பூஜை எல்லாம் பண்றாரு, அதை பாக்குறாரு. உடனே வந்து இவரு மரத்து அடியில் கொஞ்சம் மரத்துல இருந்து பின்னாடி ஒளிஞ்சு இவர் பாக்குறாரு. ஓ சரி, முதல்ல தண்ணி ஊத்துறாரு, அதாவது அபிஷேகத்தை பார்த்துட்டு ஓ சரி தண்ணி ஊத்தணும். அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் பாக்குறாரு, பழம் எல்லாம் வச்சு ஆகாரம் எல்லாம் படைக்கிறத பாக்குறாரு. ஓ சரி, இவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்றதுலாம் பாக்குறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு மறுநாள் இவர் போறாரு. போயிட்டு அவரோ அவருக்கும் வந்து எதுவுமே கையில எதுவுமே இல்ல, ஆனா அவருக்கு ஏதாச்சும் பண்ணணும் சிவலிங்கத்துக்கு. அவர் உடனே வந்து வாயிலே வாயில போய் தண்ணி எடுத்துக்கிறாரு, ஒரு மானை வேட்டையாடி அந்த அந்த மானோட ஃபிளஷ் எடுத்துக்கிறாரு நெய்வேத்தியமா படைக்கிறதுக்கு. அப்புறம் வந்து கையில மானோட ஃபிளஷ் இருக்கு, வாயில தண்ணி இருக்கு, பூவை பறிக்கணுமே. சோ பூவை பறிச்சு அவரோட தலையில அவரோட தலையிலே பூவெல்லாம் வச்சுக்கிறாரு. சோ இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு கையில மாமிசம் இருக்கிற நேரத்துல வந்து சிவலிங்கத்துக்கு வந்து வாயாலே வாயில இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து சிவலிங்கத்து மேல அவரே வந்து வாயிலேருந்து ஊத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து மாமிசத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையில இருக்கிற பூவெல்லாம் எடுத்து சிவலிங்கத்து மேல வைக்கிறாரு. அப்போ வந்து இவருக்கு இவர் வந்து சரி நம்மளும் சிவலிங்கத்துக்கு ஏதோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. மறுநாள் வந்து இந்த கோவில் பூஜாரி வந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு, யாரு துப்பி வச்சிருக்காங்க, மாமிசம் இருக்கு, இவ்வளோ காட்டுப்பூவெல்லாம் இதுக்கு மேல போட்டிருக்காங்களே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதிர்ந்து போறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நடக்குது. இந்த தென்னப்பரும் டெய்லி வந்து பண்றாரு, ப்ரீஸ்டும் வந்து டெய்லி அதை கிளீன் பண்ற ஒரு நாள் வந்து இந்த ப்ரீஸ்ட் முடிவு பண்றது, இல்ல இன்னைக்கு நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து மரத்து பின்னாடி ஒளியறாரு. தென்னப்பர் வராரு கரெக்டா. அந்த நாள் என்ன நடக்குது அப்படின்றத இப்போ சுவாமிஜி சொல்றது நான் இந்த வீடியோல நம்ம கேட்கலாம். ஸோ சுவாமிஜியை நேரடியா வந்து பரமசிவனே தன்னுக்கும் தன்னோட கண்ணப்பருக்கும் இந்த உறவை எவ்வளவு அழகா சொல்றாருன்னு அதை நம்ம இப்போ இந்த சத்சங்கத்துல கேட்கலாம்.
ஒரு நாள் கரைந்து போய் பெருமான் தன்னுடைய ஒரு கண்ணிலே ரத்தம் வரவேற்றார். ஏன்னு கேட்கலாம், அவருக்கு வேலையே இதுதான். பக்தனின் பக்தியின் ஆழத்தை கிளறி பார்த்து ருசித்தல், ஆழத்தை கிளறி பார்த்து ருசித்தல். மேல மட்டும் வெந்திருக்கா உள்ளையும் வெந்திருக்கான்னு பார்க்கறது, பானை மேல் சோறு மட்டும் வெந்திருக்கா உள்ளையும் வெந்திருக்கா, போட்ட பொருளெல்லாம் மேல மட்டும் கூடியிருக்கா இல்லை உள்ளையும் கூடியிருக்கா, புளியோதரை மேல மட்டும்தான் கலந்திருக்கா இல்லை அடி வரைக்கும் சரியா கலந்திருக்கான்னு கிளறி பார்த்து ருசிக்கிறது. சோதித்து தன் பக்தர்கள் சாதித்தார்கள் என்று உலகிற்கு சொல்லும் பெருமான், சோதித்து தன் பக்தர்கள் சாதித்தார்கள் என்று உலகிற்கு சொல்லும் பெருமான். ஒரு கண்ணில் இரத்தத்தை வரவிட்டவுடன் முதல்ல கண்ணப்பன் செய்த வேலை அங்கும் இங்கும் தேடி பார்த்து இந்த பச்சிலைகளை கொண்டு வந்து பத்து போட முயற்சி பண்ணுறார். ஆனால் நிற்கலை, இரத்தம் நிற்கலை. தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியுமா? பச்சிலை பத்துக்கெல்லாம் மடிவதற்கா பெருமான் இரத்தம் வரவழைப்பான்? உயிர் குடிக்கும் இறைவன் சிவன் மட்டும்தான். யாரிடம் வேண்டுமானாலும், வேற யாருகிட்ட வேணுமானாலும் எதையாவது கொடுத்து எதையாவது வாங்கிடலாம், ஆனால் பெருமான்கிட்ட உயிரை கொடுத்தால் மட்டும்தான் எதையும் வாங்க முடியும். பெரிய பெருமான் அப்படிங்கிறதுனால பெரிய பொருளை கொடுத்தாகணும். என்ன பச்சிலை வைத்து கட்டியும் இரத்தம் நிற்கவில்லை. பளீரென்று கண்ணப்பனுக்கு உதித்தது. இந்த கண்ணிலிருந்து இரத்தம் வழிவது நிற்க வேண்டும் என்றால் நம் கண்ணை கொடுத்தால்தான் நிற்கும். கவலையே படாமல் அம்பை எடுத்து கண்ணை பெயர்த்து கண் மீது பொருத்தி விட்டான். இரத்தம் நின்று விட்டது. ஆனந்தத்தால் கூத்தாடுகிறான். கண்ணை இழந்ததை பற்றி கவலையே படாமல், வலி இல்லாமல், உணர்வில்லாமல், வேதனை இல்லாமல், தன்னையும் விட உயர்ந்த ஒரு பொருளுக்கு தன்னை தந்து விட்டோம் என்கின்ற ஆனந்தத்தில், ஐயா புரிஞ்சுக்கோங்க, புத்தி இல்லாமல் சுதந்திரம் இருப்பது தான் மிகப்பெரிய சிறை. புத்தி உடையவனுக்கு அடிமையாயிருக்கிறது தான் மிகப்பெரிய சுதந்திரம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புத்தி இல்லாத சுதந்திரம் தான் மிகப்பெரிய சிறை. புத்தி இருக்கிறவனுக்கு அடிமையா இருக்கிறது தான் மிகப்பெரிய சுதந்திரம். தன்னை விடவும் பெரிது என்று ஒன்றை உணராமல் வாழ்வதுதான் வாழ்க்கையின் தரித்திரம். த
தன்னை விட உயர்ந்தது ஒன்று உண்டென்று உணர்ந்து அதற்கு எதை வேண்டுமானாலும் அளிப்பதுதான் செல்வம். தன்னை விட பெரிதொன்று அப்படின்னு உன்னை கண்டுபிடிச்சு அதுக்கு எதை கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு மட்டில்லாத மகிழ்ச்சியும் எந்த செல்வமும் உங்களுக்கு கொடுக்க முடியாத திருப்தியை அளிக்கும். நம்மளை விட பெருசு நீ எதையாவது ஒன்றத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு நீங்கள் எதையாவது செய்யும் பொழுது ஏற்படுற மகிழ்ச்சியை அனுபவிச்சிருந்தீங்கன்னா இப்போ நான் திண்ணப்பன் சொல்கிற மகிழ்ச்சியை அனுபவிக்கிறத நீங்கள் உணர்ந்து பார்க்கலாம். அது மட்டிலா செல்வம். தன்னை விட பெருசான ஒன்றுக்கு நாம் ஏதோ கொடுத்துட்டோன்ற திருப்தி இருக்கு பாருங்க. அதிலும் அவர் கண்ணில் ரத்தம் வர்றது நின்ன உடனே அவர் வாங்கிக்கிட்டார்னு வேற தெளிவாயிருது இல்லையா? நாம் கொடுத்தோன்றது மட்டும் இல்லாமல் அவர் வாங்கிக்கிட்டார், அவர் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னும் பொழுது ஏற்படுகிற திருப்தி அதுதான் செல்வத்தின் உச்சி. எந்த செல்வமும் கொடுக்க முடியாத திருப்தியின் உச்சி. ஐயோ, இதை வாழ்க்கையில் ஒரு முறை கூட அனுபவிக்காதவனைப் போல வறியவன் எவனும் இல்லை. யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தன்னை விட முக்கியமானவர் என்ற ஒருவரை கண்டுபிடித்து அவருக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து அவரதை ஏற்று அந்த சுகத்தை கண்டிருக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த சுகத்தை காணாதவர்கள் வாழ்க்கையில் வறுமையை மட்டுமே பார்த்தவர்கள். கண் போனதை பற்றி கவலையே இல்லை கண்ணப்பனுக்கு. வலியும் இல்லை, ஆனந்தத்தால் கூத்திடுகிறான். அம்பலவாணனும் ஆரம்பிக்கிறான் அடுத்த சோதனையை. அடுத்த கண்ணில் ரத்தம் வருது. ஒரு வினாடி கூட தயக்கம் இல்லை தின்னப்பனுக்கு. காரணம், இப்ப அவனுக்கு வைத்தியம் தெரியும். ஒரு வினாடி கூட தயங்கல. இன்னொரு கண் அவ்வளவுதானே, ஏதோ எடுக்கிறேன். கண்ணை எடுக்க போகும் பொழுது அவனுக்கு நினைவு வந்தது, ஐயோ எடுத்துட்டேன்னா எனக்கு கண்ணு தெரியாதே, எந்த இடத்துல நான் வைப்பேன், அப்ப எப்படி இடத்தை பார்த்து வச்சுக்கிறது? ஏன்னா ரெண்டு கையும் வேணும் கண் எடுக்கிறதுக்கு, ஒரு கையை வச்சுக்கவும் முடியாது. என்ன பண்ணலாம்? காலை எடுத்து கண் மீது வைத்துக் கொள்கிறார். அந்த ரத்தம் வருகிற இரண்டாவது கண் மீது அடையாளத்திற்காக தன் காலை எடுத்து வைத்துக் கொள்கிறான். வைத்துக் கொண்டு இரண்டாவது கண்ணையும் பேர்த்தெடுத்து அப்புகிறான். நான் முதல்லையே சொன்ன மாதிரி வேடர்களுக்கு கண் மிகவும் முக்கியமானது. அவர்களுக்கு கண் வந்து வாழ்க்கைக்கே சமம். ஏன்னா கண்ணால் பார்த்து தான் அவங்க தங்களை மிருகங்களிலிருந்து காத்து கொள்ள முடியும். கண்ணால் பார்த்து தான் அம்பெய்து வேட்டையாட முடியும். அவங்க உணவும் உயிர் ரெண்டுமே கண்ணில் தான் இருக்கு. ஆனால் இதை கொடுக்கறது மூலமா ரெண்டையுமே கொடுக்க தயாராயிட்டான். அவனுக்கு நல்லா தெரியும், ரெண்டு கண்ணும் போனா இதுக்கு மேல வேட்டையாட போக முடியாது, மிருகங்கள் வந்தால் தன்னை காத்து கொள்ளவும் முடியாது.
உணவுக்கும் வழி இல்லை, உயிரை காத்து கொள்ளவும் வழி இல்லை, ஆனாலும் பரவாயில்லை, வாழ்ந்தது போதுமடா, இதற்கு மேல் வாழ்வதற்கும் அடைவதற்கும் ஒன்றும் இல்லை என்கின்ற முழுமைத்தன்மை. இதுக்கு மேல அடையறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற முழுமைத்தன்மையை பக்தியினால் மட்டும்தான் உணர வைக்க முடியும். அது உயிரே மலரும் உணர்வு. ஒரு முறை வாழ்க்கையில் பக்தியை அனுபவித்து விட்டீர்களானால் யமனை பார்த்து ஏளனமாய் சிரிப்பீர்கள். ஏனென்றால் வாழ்ந்துவிட்ட திருப்தி மலர்ந்துவிடும். இந்த உடல் எந்த உச்ச பரவச நிலையை அனுபவிக்க முடியுமோ அதை பக்தியாலே அனுபவித்து விட்டது. இதற்கு மேல் இது இருந்தோ இல்லாதிருந்தோ நான் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்கின்ற திருப்தி தான் மரணபயம் இன்மை. அதுதான் மரணபயமின்மை. இந்த உடலால் பார்க்க வேண்டியதை பார்த்து முடித்து விட்டேன். இரண்டாவது கண்ணை அப்பும் பொழுது அப்பன், நில் கண்ணப்பா, என்று திருமேனியிலிருந்து வெளிப்பட்டு கண்ணப்பன் கையை பிடிக்கின்றார். நல்ல வேளை கண்ணப்பன் ஐயே பண்ணி மூணாவது கண்ணை அவியக்கனாக இருந்தால் மூணாவது கண்ணையும் வரவழைச்சிருப்பார், யாருக்கு தெரியும். அவருக்கு ரெண்டு தான் திறந்திருந்ததால் ரெண்டாவதுலேயே வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டார். பெருமான் திருமேனி தாங்கி தோன்றி பக்தனின் பக்தியை ருசித்து இரண்டு கண்ணையும் அளிக்கின்றார், மூன்றாவது கண்ணையும் மலரச் செய்கின்றார். இரண்டு கண் பெற்று மூன்று கண் அளித்த முக்கண்ணன் மூன்றாவது கண்ணான ஞானக்கண்ணையும் அளிக்கின்றார். அது மட்டுமல்ல, நீ கொடுத்த கண்ணை நானே வைத்துக் கொள்கிறேன், நான் உனக்கு கண் கொடுக்கிறேன்னு கண் கொடுத்து, கண்ணப்பன் என்கின்ற பெயரும் கொடுத்து, தன்னையும் கொடுத்தான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த கண்கள் பரிமாற்றப்பட்டதை கூட நான் பெருசாக நினைக்கல. ஆனால் எந்த விதமான சாத்திரம், ஸ்தோத்திரம், சூத்திரம் என்கின்ற பயிற்சியோ இல்லை தியானம் யோகம் போன்ற சாதனைகளோ இல்லை பக்தர்களுடைய கதைகள் போன்றவைகளை கேட்டு மனதை பக்குவப்படுத்துதோ, இதை எதுவுமே இல்லாமல் எப்படித்தான் இந்த கண்டதும் காதல் என்பது போல தன்னை மறந்த, தான் தன் வயமிழந்து பரவயப்பட்ட, பரவசப்பட்ட அந்த பக்தி போதம் மலர்ந்தது? எப்படித்தான் இந்த பக்தி போதம் மலர்ந்தது? அதன் சூக்ஷ்மம் என்ன?
உண்மையிலேயே அதன் ரகசியம் என்ன? கண்ணப்பன் யார்? அவனுக்கு எப்படி இந்த பக்தி மலர்ந்தது? எப்படி இந்த பரவச போதம் மலர்ந்தது? எப்படி அதை நமக்குள் மலர வைப்பது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் அனுபவபூர்வமான விடை தெரிய நாளை ஆதிசைவம் நிகழ்ச்சியில் பாருங்கள். நாளை ஆதிசைவத்தில் கண்ணப்பனின் பக்தியின் ரகசியம், கண்ணப்பனின் பக்தியின் சூக்ஷ்மம் நாளை காண்போம். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீட்டம், நித்யானந்த நகர், விடதி, பெங்களூரு. ஃபோன் 08027279999. www.nithyananda.org. நம்ம எல்லாரும் எப்படி வந்து பகவான் வந்து கண்ணப்பன் நாயரன் ஸ்டோரி வந்து சொன்னாரு, ஜஸ்ட் நம்ம சுவாமிஜி சொல்ற கதையிலே அவரோட கண்ணை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து சுவாமிஜி வந்து அந்த பக்தி, அவரு தான் அந்த கண்ணப்பன் நாயரு, பிளஸ் அவரு தான் அந்த கண்ணை வாங்கிக்கிட்டது. ஆனா எந்த அளவுக்கு வந்து சுவாமிஜி வந்து அதே வந்து ஒரு லீலையா வந்து நம்மளுக்கு புரியறதுக்காக வந்து இந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்றாரு. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து எனக்கு வந்து பர்சனலா பாத்தீங்கன்னா இந்த கதையை கேட்கிறப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு, ஒன்னே ஒண்ணுதான் தெரிஞ்சிச்சு. அவரு கண்ணப்பன் நாயர் வந்து சுவாமிஜியே வந்து சொல்றாரு, சுவாமிஜி தான் கண்ணப்பன் நாயர், ஆனா அவரே சொல்றாரு எந்த ஒரு கதையும் கேட்டது இல்லை, எந்த ஒரு புராணாவும் எந்த ஒரு ஆகமாவும் எந்த ஒரு பிராக்டிஸும் இல்லாம எப்படி கண்டதும் காதல் மாதிரி வந்து எப்படி அவர் கண்ணியே வந்து கொடுத்தாரு, அந்த பக்தியின் போதை என்ன அப்படின்ட்டு சுவாமிஜி வந்து சொன்னப்போ எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரிஞ்சுது. நம்ம வந்து இத்தனைக்கும் சுவாமிஜி வந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்குறாரு, நம்மளுக்கு வேண்டியது எல்லாமே கொடுக்குறாரு, எதுவுமே வந்து மீண்டும் கேட்கறது இல்லை. சுவாமிஜி நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம்தான் வந்து தியாகம் பண்ணுங்க, நீங்களாம் எது பெருசா கருதுறீங்களோ அதை தியாகம் பண்ணுங்க, எது ரைட்டு தப்பு நல்லது கெட்டதுன்னு நினைக்கிறீங்களோ அதை தியாகம் பண்ணுங்கன்ட்டு. இந்த இந்த கண்டதும் காதல் நம்ம எல்லாத்துக்குள்ளயும் நடக்குது. எப்படி வந்து சுவாமிஜியோட இவ்வளவு நேத்து வந்து தர்ஷன சொல்லவே என்ன சான்ஸே இல்ல, சுவாமிஜியோட அந்த கேமரா ஆங்கிள் வந்து சுவாமிஜி பேஸ் கிட்ட கொண்டு போனாடே எல்லா பார்ட்டிசிபென்ட் பேஸ்லயும் வந்து ரொம்ப அழகா லைக் ஃபுல் ஸ்மைல் இருந்துச்சு அவங்க பேஸ்ல. அந்த அளவுக்கு வந்து சுவாமிஜி வந்து ரேடியேட் பண்ற அவரோட எனர்ஜி ரேடியேட் பண்றது வந்து நம்மளுக்கு வந்து அந்த எனக்கு என்ன ஆச்சுன்னா ஓகே சுவாமிஜி வந்து இந்த ஆங்கிள் ஃபுல் கிளாஸே இருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா சுவாமிஜி அந்த சத்சங் சொல்றப்பையும் சரி, அந்த சத்தியங்களை வந்து நம்மளோட பகிர்ந்து கொள்றப்பையும் சரி, நம்மளே நம்மளை பாக்குற மாதிரி இதுதான் வந்து கடைசி, இது தவிர்த்து நம்மளுக்கு வேற எதுவும் லைஃப்ல வேணாம், அந்த ஒரு மூமெண்ட் போதும் அப்படின்ட்டு அங்க முடிவு எடுக்கிறோம்ல, அந்த முடிவு தான் வந்து உண்மையான நம்ப, அதுதான் நம்மளோட ரியல் ஸ்டேட். அந்த ரியல் ஸ்டேட்டை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அதுக்காக தான் திரும்பியும் சுவாமிஜி வந்து இந்த மாதிரி கதைகள் சொல்லி இந்த மாதிரி சத்சங் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்து நம்மளை திரும்பியும் வந்து நம்மளோட ரியல் ஸ்டேட் தியாகம், நம்மளோட தியாகிகள், நம்ம வந்து ரியலாவே நம்ம தியாகிகள். ஆனா நம்ம வந்து அந்த ஸ்டேட்டை மறந்துடுறோம், மறந்து நம்ம வந்து மாய நிலையில மாட்டிக்கொள்றதுனாலதான் சுவாமிஜி வந்து நம்மளுக்கு வந்து திரும்பியும் ஞாபகப்படுத்துறாரு. ஞாபகப்படுத்துறப்போ நம்ம வந்து இறைவன் கையை பிடித்து கொண்டு இறைவன் காலை நம்ம பிடிச்சு கொண்டோம்னா நம்ம வந்து லைஃப்ல வந்து மிஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அந்த ஒன்னர் ஸ்டேட்டை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலே போதும், தியாகம் வந்து நம்மளுக்கு வந்து அதுவா தானா நடக்கும். நம்ம தனியா உட்காந்து கவுண்ட் எடுத்து இது நான் தியாகம் பண்றேன் அது தியாகம் பண்றேன் நம்ம பிளான்லாம் பண்ணவே வேணாம், அவசியமே இருக்காது அங்க. ஸோ பரமசிவம் லெவல் 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் இதுதான் வந்து த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் அவங்க இது மட்டும்தான் வந்து
எசன்ஸ் ஆஃப் லைஃபா வந்து அவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ஜஸ்ட் அந்த தர்ஷன் முடிஞ்சோட அந்த ஸ்பேஸ்ல இருந்தே அந்த பக்தியின் போதையிலிருந்தே பவர் மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. அதனாலதான் வந்து அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ற எல்லா பவர்ஸுமே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. அதுக்கு எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாம வந்து ரொம்ப ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. அதுலி நம்ம கண்ணப்பர் இந்த நீங்க சொல்லியிருந்த இதே கான்டெக்ஸ்ட்லதான் நம்ம இந்த கண்ணப்பரோட கதை கூட கேட்டோம்னா சுவாமிஜி எக்ஸ்பிளைன் பண்ணாரு இல்ல, முதல் கண்ணை கொடுத்துட்டாரு, அந்த ரெண்டாவது கண்ணு எடுக்கும் பொழுது கரெக்டா வந்து பரமேஸ்வரனே வந்து கண்ணப்பா நில் அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. சோ இப்போ அது பாத்தீங்கன்னா சி நம்ம முதல் கண்ணு ஐயோ கண்ணே பேத்து கொடுத்தாருப்பா, நான் இப்பவே போய் தர்ஷன் கொடுத்துறேன், பரமசிவனுக்கு தேவை கண்ணு இல்ல. சுவாமிஜி ரொம்ப அருமையா சொன்னாரு, பரமசிவனோட வேலையே அதுதான். அதாவது ஒருத்தவங்களோட ஆழமா டிவோஷன் அவங்களுக்குள்ள இருக்கிற பக்தி எவ்வளவு ஆழமா இருக்குன்னு அதை சோதித்து அதுல இருக்கிற அதை விளையாடி பார்ப்பாரு பரமசிவன். சுவாமிஜி ரொம்ப அற்புதமா ஒரு விஷயத்த சொன்னாரு, பரமசிவன் எப்படின்னா தன்னோட பக்தர்களோட பக்தியோட ஆழத்தை சோதித்து பார்த்து அவர்களோட சாதனையா காமிப்பாரு அப்படின்ட்டு. இது எப்பொழுது ரொம்ப இந்த கேக்க சுவாமிஜியோட இந்த அதிசய சத்சங்கம் மட்டுங்க எப்போ கேட்டாலுமே நம்மளோட ஹோல் உயிரே இனிக்கும். நம்மளோட நம்மளோட யார் இப்ப யார் வந்து இந்த கண்ணப்பர் ஸ்டோரி எல்லாம் கேட்கணும், சுவாமிஜி கிட்ட இந்த கண்ணப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஒவ்வொருத்தரோட கதையும் சுவாமிஜி சொல்லும் பொழுது கேக்குறப்போ அவங்க வாழ்ந்த அந்த பக்தி அவங்க எந்த மாதிரியான டிவோஷன் ஸ்பேஸ்ல வாழ்ந்தாங்களோ அது அப்படி நம்மக்குள்ள லைக் அத அந்த ஹோல் எமோஷன்ஸ் அந்த ஃபீலிங் தான் நமக்குள்ள ஹாப்பன் ஆற மாதிரி இருக்கும். சோ இந்த சுவாமி இது ரொம்ப அழகா சொல்வாரு, சக்தி சலனம் நம்ம பாடியில உண்டாகிற இந்த சக்தி சலனம், அதாவது குருவை பார்த்து பரமசிவன பார்த்து எப்போ அந்த தர்ஷன் கிடைக்குதோ நம்மளே அறியாம நம்ம பீயிங்க்கு ஒரு ஆனந்த கழிப்பு உருவாகும். இப்போ நம்ம இது சொல்லும் பொழுதே எனக்கு தெரியும் எவ்வளவோ பேர் எவ்வளவோ பேருக்கு வந்து அந்த உயிரே மலரும் அந்த நினைவுகள்னாலையும். நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி எவ்வளவு மொமெண்ட்ஸ் நம்மளுக்கு இருந்திருக்கும், நம்ம கண்ணப்பன் லெவல்ல தியாகம் தான் பண்ணிருக்க மாட்டோம், ஆனா நம்மளுக்கு கம்பேஷனேட்டா சுவாமிஜி நம்மளுக்கு வந்து நம்மளோட லைஃப்ல உண்டான விதம் நம்மளுக்கு வந்து கொடுத்த மெமரிஸ் வந்து எவ்வளவு பேருக்கு வந்து கண் ஒரு உயிர் மலர்ச்சி ஏற்படுத்திருக்கும். சுவாமிஜி ரொம்ப அருமையான சக்தி சலனம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இப்போ நம்ம அதை பத்தி ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம், எப்படி வந்து குருவோட நம்மளுக்கு உண்டார அந்த உறவுனாலையும் பரமசிவனோட நம்மளுக்கு உண்டார அந்த உயிர் உணர்வுனாலையும் நம்மளுக்குள்ள நம்ம உடல் மலர்ச்சி நம்மளோட உயிர் மலர்ச்சி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ நம்ம பார்க்கலாம். நித்யானந்தேஸ்வர சதாசிவசமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி ஆதிசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்றைய சத்சங்கத்தில் சக்தி தீட்சையும் சக்தி சலனமும், இந்த சத்தியத்தை ஆழ்ந்து உள்வாங்குங்கள். சக்தி தீட்சையும் சக்தி சலனமும் நமக்குள் உடல் சலனம் மனச்சலனம் இரண்டையும் நாம் அனுபவித்திருக்கிறோம். உடல் சலனம்னா அனீசியாக இருக்கிறது, அலர்ஜி, வாந்தி வர மாதிரி இருக்கிறது, அளவுக்கு மீறின மயக்கமாக இருக்கிறது, பித்தம் கலங்க உடல் சலனம், சித்தம் கலங்க மனச்சலனம். பித்தம் கலங்கினால் உடல் சலனம், சித்தம் கலங்கினால் மனச்சலனம். பித்தம் அதிகமாகுமானால் இந்த மலைப்பாதையிலெல்லாம் போகும்பொழுது
நீங்கள் பஸ்ஸில் மலைப்பாதையில் போனீங்கன்னா, தொடர்ந்து இந்த கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கிற மலைப்பாதைகளில் போனீங்கன்னா, உங்களுடைய பித்தம் சலனப்படும், ஏறி இறங்கும். பித்த சலனத்தின் போது ஏற்படுற அனீசினஸ், வாமிட் வர மாதிரி ஃபீலிங், இதெல்லாம் சேர்ந்தது தான் பித்தசலனம். சித்தசலனம்னா ஒன்றுமே இருக்காது. யாரோ யாரோடையோ பேசுவாங்க, அதை கேட்டேன் நமக்குள்ள பயம் வந்துடும். யாரோ யாரோடையோ பேசுறத கேட்டு நாம பயந்து ஓடியே போயிடுறது, அதான் சித்தசலனம். உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா, பல நேரத்தில் எப்பெல்லாம் நீங்கள் தப்பிச்சு ஓடி போயிருக்கீங்களோ, விட்டுட்டு ஓடி போயிருக்கீங்களோ ஒரு சூழ்நிலையிலிருந்து, பல நேரத்தில் வேலையிலிருந்து ஓடியிருக்கிறீர்கள், திருமணத்திலிருந்து ஓடியிருக்கிறீர்கள், வாழ்க்கையிலிருந்தே ஓடியிருக்கிறீர்கள். சில பேர் வேலையிலிருந்து ஓடுவாங்க, சில பேர் திருமணத்திலிருந்து ஓடுவாங்க, சில பேர் வீட்டை விட்டு ஓடுவார்கள், சில பேர் குருவை விட்டு ஓடுவார்கள், சில பேர் உறவுகளை விட்டு ஓடுவார்கள், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடித்தான் சந்நியாசத்தை எடுப்பார்கள், சந்நியாசத்தையும் விட்டு ஓடுவார்கள். சித்த சலனத்தை விட்டு ஓடுகின்ற வரை இந்த ஓட்டம் நிற்காது. சித்த சலனம் அதை விட்டு விட்டு ஓடுகின்ற வரை இந்த ஓட்டம் நிற்காது. பித்த சலனம் இல்லாமல் இருப்பது ஜீரண மண்டலத்தின் பலம், சித்த சலனம் இல்லாது இருப்பது நரம்பு மண்டலத்தின் பலம். பித்த சலனம் இல்லாதிருப்பது ஜீரண மண்டலத்தின் பலம், சித்த சலனம் இல்லாதிருப்பது நரம்பு மண்டலத்தின் பலம். ஆழ்ந்து கேளுங்கள். சக்தி சலனம் நம்மை மீளாத துக்கத்திற்குள் ஆழ்த்திவிடும். சக்தி தீட்சை நடந்து சக்தி பொங்கினால் மீளாத ஆனந்தத்திற்கு கொண்டு செல்லும். சக்தி சலனம் நடக்குமானால் மீளாத துக்கத்தில் மாழ்த்தும். தன்னுடைய தினசரி வாழ்க்கையை தானே இயக்க முடியாது. தன்னுடைய தினசரி வாழ்க்கைக்கு தேவையான சக்தியை தானே உருவாக்கி கொள்ள முடியாது. வாழுகின்ற வாழ்க்கை தான் சக்தி சலன வாழ்க்கை. சக்தி சலனத்துக்கு இரண்டு பொருள் உண்டு. சக்தி தீட்சையினாலே சக்தி மலருவது அந்த சலனம் வேற, சக்தி இன்மையாலே சக்தி சலனம் நடப்பது வேற. நான் இந்த கீழான நிலை சக்தி சலனத்தை பற்றி பேசுகின்றேன். தன்னுடைய தினசரி வாழ்க்கையை தானே இழுக்க முடியாத அளவிற்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், வெறுமை, காலித்தன்மை. இந்த காலி பசங்கன்னு சொல்கிறமே அது உண்மைதான். காலி பயல்களை சொல்கிறோம் இல்லையா, அதாவது இங்க காலி, மண்டையில் காலியாக போச்சு போனதுனால காலி பயல்கள் சொல்கிறோம். சக்தி சலனம், பித்தச்சலனம், சித்தச்சலனம், சக்தி சலனம், இந்த மூன்றையும் அறுத்து வாழ்க்கையை வாழ்ந்தோமானால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். காலையில் கையளவு வேப்பிலை சாறு, வாழ்க்கை முழுக்க பித்தச்சலனம் இருக்காது.
வெப்பஞ்சாற்றிற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. காமத்தாலோ குரோதத்தாலோ கோபத்தாலோ தன்னை தானே கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் முடிவெடுக்கின்ற நிலைக்கு நாம் செல்லாமல் காக்கின்ற சக்தி கைப்பிடி வேப்பிலை சாற்றுக்கு உண்டு. நல்லா புரிஞ்சுக்குங்க. பித்தச்சலனத்திலிருந்து தான் சித்தச்சலனம் துவங்குகிறது. சித்தச்சலனம் முற்றும் பொழுதுதான் சக்தி சலனம் நடைபெறுகின்றது. பித்தச்சலனத்தை தடுத்து நிறுத்த துவங்கிவிட்டீர்களானால் சித்தச்சலனம் சக்தி சலனம் நடக்காது. சித்தாந்தமும் சித்தர்களின் வாழ்க்கை முறையும் நெருக்கமான தொடர்புடையது. எங்கிட்ட பல பேர் வந்து வாதம் செய்யறதுண்டு, சித்தர்கள் சிவவாக்கியரெல்லாம் சொல்றாரு, நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்டசட்டி சட்டுவங்க அரிச்சுவை அறியுமோ. முட்டாளே, நட்டகல் பேசாது, நட்டகல் உள்ளிருக்கும் நாதனை பேச வைக்கும். ஆகமத்தில் நட்டகல்லை தெய்வமாக மாற்றுகின்ற கதைகளை சொல்லுகிறார்கள். ஆனால் சித்தர்களோ நட்டகல் பேசுமோ நாதனுள் இருக்கையில் என்கிறார்கள். அது எப்படி சித்தர்களும் சித்தாந்தம் ஒன்றாக முடியும்? ஞானபாதம் வித்யாபாதத்தின் உயர்வை சொல்லுவதற்காக சில நேரத்தில் கிரியாபாதத்தை சற்றே குறைத்து சொல்லியிருக்கிறார்களே தவிர கிரியாபாதமே வேண்டாம் என்று சொல்லவில்லை. கிரியாபாதத்தின் பொருள் புரியாது, கிரியாபாதத்தை செய்யாதீர்கள், கான்டெக்ஸ்ட் காரணத்தை மறவாதீர்கள்னு சொன்னாங்களே தவிர காரியத்திற்கே பலன் இல்லை என்று சொல்லவில்லை. சித்தாந்தமும் சித்தர்கள் வழிமுறையும் ஒன்று. சித்தாந்தத்தின் ஞான பாதமே சித்தர்கள் வழிமுறை. குண்டலினியின் மூலமாக சக்தியை மலர வைக்கின்ற அறிவியலைத்தான் சித்தாந்தத்தின் ஞான பாதமாக பெருமான் அருளியிருக்கிறார். பித்தச்சலனம் சித்தச்சலனம் சக்திச்சலனம் பித்தச்சலனம் உடல் நலத்தை அழிக்கும், சித்தச்சலனம் மனநிம்மதியை அழிக்கும், சக்தி சலனம் வாழ்வையே அழிக்கும். காலம், காலத்தின் தாக்கம் உடல் மீது ஏற்படும் பொழுது பித்தச்சலனம், எண்ண ஓட்டங்களின் வேகத்தின் தாக்கம் மனதின் மீது ஏற்படும் பொழுது சித்தச்சலனம், உயிர் ஓட்டம் பிறப்பு இறப்பு இதனால் ஏற்படுகின்ற உயிரோட்டத்தின் தாக்கம் சக்தி மீது ஏற்படும் பொழுது ஏற்படுவது சக்திச்சலனம். காலத்தின் தாக்கம் நம்மீது ஏற்படாது நம்மை காத்து கொள்வோமானால் நம் சக்தி முழுமையாய் மலரும். நம் சக்தி முழுமையாய் மலரும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். தினந்தோறும் தவறாது உங்கள் எண்ண ஓட்டங்களின் தொகுப்பின் அழுத்தம் உங்களுக்குள்
தேங்கி விடாமல் கம்ப்ளீஷன் மெடிடேஷன்னு சொல்கிற பூரணத்துவ கிரியையை செய்தீர்களானால் சித்தச்சலனம் நடக்காது. கைப்பிடி வேப்பிலை சாறு காலையில் எழுந்தவுடன் கைப்பிடி வேப்பிலை சாறு, தூங்கும் முன் பூரணத்துவ தியானம். பித்தச்சலனமும் இருக்காது, சித்தச்சலனமும் இருக்காது. சக்திச்சலனம் இல்லாமல் இருப்பது எப்படி? நாள் முழுவதும் நித்திய சமாதி நிலையில் உங்கள் உணர்வை ஒன்றாக்கி மகாவாக்கியத்தை சிந்தித்தவாறே இருங்கள். சக்திச்சலனமும் இருக்காது. சிந்திக்க வேண்டிய மகாவாக்கியம் என்ன? வாருங்கள், சிவதீட்சை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சத்சங்கங்களில் கேட்கின்ற இந்த சத்தியங்களை சாத்தியமாக்கி அதை வாழ்வதற்கு வழியான சிவதீட்சை அளிக்கப்படும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பெங்களூரு ஆதீனத்தில் கல்பதர் யோகம் தியான முகாமும் சிவதீட்சையும் வழங்கப்படுகிறது. இலவசம், அனுமதி இலவசம். அனைவரும் வந்து சிவதீட்சையை பெற்று சத்சங்கங்களில் நீங்கள் கேட்கும் சத்தியங்களை சாத்தியங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். காலையில் கைப்பிடி வேப்பஞ்சார் பித்தச்சலனம் தீர்க்கும். மாலை உறங்கும் முன் பூரணத்துவ தியானம் சித்தச்சலனம் அழிக்கும். நாள் முழுவதும் சிந்தையில் மகாவாக்கியத்தை ருசித்திருப்பது ரசித்திருப்பது சக்திச்சலனத்தை அழிக்கும். உங்களுக்குள் சக்தி தீட்சையை உருவாக்கி கொள்ளும், சக்திகளை மலர்த்தும். சக்தி தீட்சையை பெறவும், சக்திச்சலனம் இல்லாதிருக்கும் மகாவாக்கியத்தை பெறவும் வாருங்கள். ஒவ்வொரு ஞாயிறும் பெங்களூரு ஆதீனத்திற்கு சிவதீட்சை பெற்றுக்கொள்ள நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். நம்ம எப்படி வந்து சுவாமிஜியோட ஆதி சத் சங்கத்துல, ஆதிசைவ சத் சங்கத்துல எப்படி நம்மளுக்கு வந்து சுவாமிஜி பகிர்ந்து கொண்டா அந்த டேஸ்ட், அந்த லைஃப் டேஸ்ட நம்ம பண்ணிட்டோம்னா அந்த ஆனந்த கழிப்பு நம்ம உயிர்ல கிடைக்கிற நம்மளுக்கு அந்த ஆனந்த கழிப்பு கொடுக்கற அந்த மிக பெரிய ஒரு அந்த ஒரு அனுபவம் போதும் நம்மளோட ஜென்மம் முழுக்க. அதாவது நம்ம இறந்தாலும் மறு ஜென்மம் நம்ம எடுத்தனாலும் அந்த ஒரு டேஸ்ட் தான் வந்து நம்மளோட அந்த சிக்ஸ் லேயர்ஸ் நம்ம கிராஸ் பண்றப்போ நம்மளுக்கு கிடைக்கும். இது சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இன்னொன்னு சுவாமிஜி வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, நான் வந்து கொடுக்கற இந்த பரமசிவ ஞானம் இது வந்து ஒரு ஹனி, ஒரு பாட் ஃபுல்லா இருக்கிற ஒரு ஹனி, அது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க வந்து ஜஸ்ட் விரல எடுத்து அந்த ஹனிய வந்து டேஸ்ட் மட்டும் பண்ணி பார்க்க போறீங்களா, இல்ல அந்த ஹனிக்குள்ளே உளுந்து குளிக்க போறீங்களா, அந்த நெக்டருக்குள்ளே உளுந்து குளிக்க போறீங்களா, அந்த உயிர் ஞான சக்திங்களுக்குள்ள குளிக்க போறீங்களா இல்லையான்ட்டு அது உங்க கையில தான் இருக்கு, நான் உங்கள்கிட்ட வந்து பாட் கொடுத்துறேன் அப்படின்ட்டு வந்து சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு மேல நம்ம யாருமே வெயிட் பண்ணாம இந்த பரமேஸ்வரம் லெவல் 2 நடக்கிற இந்த பிரேக் த்ரூ, இந்த சூப்பர் கான்சியஸ்னஸ் பிரேக் த்ரூ வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க.
இன்னும் வந்து பதிவு செய்து கொள்ளாதவங்க வந்து paramshivom.com/level2 இந்த லிங்க் வந்து பதிவு செய்து கொள்ளுங்க. நம்மளோடு இன்று ஸ்ரீ நித்ய பிராணானந்த சுவாமி வந்து கலந்திருக்காங்க. நித்யானந்தம் சுவாமி, அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு ரொம்ப இங்க ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும் நம்ம மக்களோட வந்து ஒரு இந்த பரமசிவம் லெவல் டூ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம வந்து பகவான் கேக்குறது ஒன்னே ஒண்ணுது, ஜஸ்ட் வந்து நம்ம அவங்க பிசிக்கலா வந்து பிரசன்ட் ஆனா போதும். சொல்றது அந்த சரியா பாதம், ஞான பாதம், யோக பாதம், இந்த மூன்று பாதங்களை சுவாமிஜி வந்து வேதாஸ் அண்ட் ஆகமாஸ் படி நம்மளுக்கு வந்து லைவா கொடுத்துருக்காரு. எந்த ஒரு மாற்றம் இல்லாம அப்படியே வந்து ஆத்தென்டிக்கான ஒரு ரிவிலேஷன் வந்து பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதுவும் நம்ம மனிதர்களுக்கு நம்ம பைனரி லாஜிக்கை யூஸ் பண்ணி கூட நம்ம அந்த மல்டி டைமென்ஷன் லாஜிக்கை நம்மளால வந்து ஈஸியா கருத்தில் கொண்டு அதை வந்து பயிற்சி செய்ய முடியறதுக்காக வந்து சுவாமிஜி அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த அந்த ஆத்தென்டிக்கான மாடிஃபை நான் ஏன் சொன்னேன்னா நம்மளுக்கு புரியற அளவுக்கு வந்து சுவாமிஜி கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த ஆத்தென்டிசிட்டி அதுல குறையல, அங்க இன்டெகிரிட்டியும் ஆத்தென்டிசிட்டியும் அதுல குறையாம பரமேஸ்வரே வந்து நம்மளுக்கு சுவாமிஜியோட உடல்ல நம்மளுக்கு வந்து கைட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த கைட் பண்ற டைம் வந்து நம்ம வந்து அவர் காலை புடிச்சிட்டு தைரியமா அவர் கூட துணையா நிக்கிறது அந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டோம்னா இப்ப நம்ம ஹியூமனிட்டி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இந்த கொரோனா வைரஸ் இந்த பெரிய ஒரு எபிடமிக்ல இருந்து நம்ம லிவிங் அண்ட் பிராக்டிசிங் இந்துஸ்னால இதுக்கு வந்து ஒரு முடிவு கொடுக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பகவான் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, நான் வந்து என் மடியில வந்து நான் சீனி எல்லாம் நான் போட்டுருவேன், அந்த சீனி தான் வந்து அந்த உயர் ஞான சத்தியங்கள். பல எறும்பு வந்து அந்த சீனியை டேஸ்ட் பண்றதுக்காக வரும், அதுதான் பக்தர்கள் நம்பும். அந்த சீனியை டேஸ்ட் பண்றப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து சீனியை அந்த எறும்புகளை நான் தட்டி விடுவேன், அதாவது டெஸ்ட். நேத்து வந்து பரமேஸ்வரம் லெவல் டூல வந்து சுவாமிஜி தான் சொன்னார், ஐ வில் டூ டெஸ்ட், ஐ வில் கிவ் டெஸ்ட். நிறைய பல டெஸ்ட் நான் வைப்பேன், பல டெஸ்ட் வச்சா மட்டும்தான் நம்ம அந்த ஸ்பேஸ கிராண்டடா எடுத்துக்க கூடாதுக்காக தான் அவர் வந்து இவன் அந்த டெஸ்டையும் வந்து நான் தான் வைக்கிறேன்ட்டு சொல்லி கொடுக்குறாரு. அந்த டெஸ்ட் நான் வைக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஒன்னும் கான்பிடென்டா இருக்கும், ஓகே சுவாமிஜி தான் கொடுக்குறாங்க அந்த டெஸ்ட், கண்டிப்பா வெற்றியும் வந்து நம்மளுக்கு அவரு தான் கொடுப்பாரு அப்படின்னு அந்த ஒரு கான்பிடன்ஸையும் கொடுத்து இந்த இந்த பயிற்சியும் நம்மளுக்கு கொடுக்குற அந்த டெஸ்டையும் வைக்கிறாரு. அந்த டைம்ல வந்து நம்ம ஸ்மார்ட்டா தியாகம் பண்ணி எது நல்லது கெட்டது, ஐயோ எனக்கு தப்பு நடந்துருச்சு, என்னை தட்டி விட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு தாழ்வு எண்ணம் இல்லாம எந்த ஒரு மாற்றான ஒரு குறைவான கருத்து உங்க மேல வச்சுக்காமலும் சரி, வாழ்க்கை வந்து எனக்கு இப்படி கொடுத்துருச்சுன்னு வச்சுக்காம திரும்பியும் அந்த சீனியை வந்து தட்டி விட்டது என் சுவாமிஜி தான், அது அவர் எனக்காக வெயிட் பண்றாருன்னு சொல்லி அந்த உயர்ஞான சத்தியங்களை சாப்பிடுற வர எறும்பு தான் கடைசி வரைக்கும் நிக்கோன்னாரு சுவாமிஜி. அதுதான் ரியல் டிவோஷன் சொன்னாரு சுவாமிஜி. சோ மேலும் வந்து பிராணசுவாமி நான் உங்களை வர வைக்கிறேன். நித்யானந்தம், ரொம்ப அருமையா அந்த சிவயோகமா சொன்னது போல பரமசிவோகம் லெவல் டூ அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் மதுரை சியாமலா சர்வங்க பீடத்துல பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் நேரடியாக நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு இடமே பகவானுடைய சக்தி முழுவதும் நிரம்பி இருக்கிறத ஒவ்வொரு பக்தர்களும்
ரொம்ப ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில நடந்த ஒரு தர்ஷன்லயும் பகவான் கூட நேரடியா அவங்க வந்து ஒன்னஸ், அதாவது அந்த ஒருமை தன்மையில அவர் கூடயே ஒன்னா கரைஞ்சிட்டாங்க. அந்த பக்தியில ஒரு ஒருத்தரும் உருகி அவங்களுக்குள்ளார பரமசிவ நிலையை ஒவ்வொருத்தரும் அனுபவமா உணர்ந்து எப்படி தெரிஞ்சதுன்னா, அவங்க டைரக்டா சுவாமிஜி சொல்ற அந்த சக்தி வெளிப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒரு நபரும் இங்க கலந்துகிட்ட அவங்க அவங்களுடைய பிரசன்ஸ் பார்க்கும் போதே எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய உற்சாகமா இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை, ஆனந்த கடல்ல, அதாவது பகவான் இருக்கிற அதே அந்த சமாதி நிலையில நம்ம பக்தர்கள் ஒவ்வொருத்தரையும் அதே போல இருக்க வச்சிருக்காங்க. இது வந்து ஒட்டுமொத்தமா பக்தர்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அது தாண்டி நம்ம உலகத்துக்கே கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்னு நான் இதை சொல்லுவேன். ஏன்னா இப்போ மற்றவங்க எல்லாரும் வெளியில இருந்து இப்போ நம்ம பேஸ்புக்லயோ அல்லது மெசேஜஸோ நம்ம மீடியால பார்த்தோம்னா, மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய பயத்திலும், அதாவது பீதியில இருக்காங்க. அந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது எங்க அவங்கள தாக்கிடுமோ, எங்க மற்ற அவங்களுடைய உறவினர்களுக்கு எல்லாம் ஏதாவது ஆபத்து வந்துருமோ, இல்ல அவங்க இது வரைக்கும் வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லா இன்செக்யூரிட்டியும் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. இது மற்ற வெளியே பார்க்கும்போது அந்த மீடியாக்கள்ல இல்ல பேஸ்புக்ல இதுலாம் பார்க்கும்போது மற்ற மக்களுடைய உணர்வு நிலை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம சுவாமிஜி கூட இருக்கிற பக்தர்கள், அதுவும் இந்த பரமசிவோகம் லெவல் 2 ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற இந்த பக்தர்கள், அவங்க ஒரு ஒருத்தரும் அவங்க ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க. அதாவது இந்த கொரோனாவை பத்தி ஒரு துளி கூட சுத்தமா கவலையே இல்லை. அது தாண்டி அவங்க மிகப்பெரிய பொறுப்புணர்வோட இருக்காங்க. சுவாமிஜி அவர் வந்து அவருடைய அந்த பரமசிவ நிலையில இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க உலகம். அதாவது யாருமே நீங்க கொரோனா வைரஸ்ல பயப்பட வேண்டாம், நான் பாக்குறேன் சுவாமிஜி அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. அதோட மட்டும் இல்லாம நம்ம பக்தர்கள் ஒரு ஒருத்தரும் அவங்களே ஒரு ஒருத்தரும் அவங்க ஒரு ஒரு மத்த மக்களுக்கு இந்த கொரோனா பற்றி நீங்க பயப்படவே வேண்டாம், அவங்கள முதல்ல ஹீல் பண்ணி அவங்க உணர்வு அளவுல அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறத தடுத்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஆன, அதாவது இந்த பொறுப்பையும் நம்ம பரமசிவோகம் பக்தர்கள், அதாவது லெவல் 2 பக்தர்கள் செய்யறாங்க. அது தாண்டி அவங்க ஒரு ஒருத்தரும் உலகம் முழுவதும் இப்ப கிட்டத்தட்ட அதாவது 10,000 பேர் உட்கார்ந்திருந்தா அந்த பரமசிவோகம் அப்படிங்கிற நிலைய சுவாமிஜி அவர் கொடுக்குற அந்த சக்திய மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. இந்த சக்தி வெளிப்பாடு உலகம் எல்லாருக்கும் அந்த பாசிட்டிவான எனர்ஜியை கொண்டு போய் சேர்க்குது. அந்த கொரோனா வைரஸ்னால ஏற்பட்டிருக்கிற இந்த பய பீதியை, அதாவது முழுக்க முழுக்க அதை ரிமூவ் பண்ணி மக்களை தைரியத்தோடும் ஒரு உற்சாகத்தோடும் ஒரு ஆனந்தத்தோடும் வைக்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை நம்முடைய பக்தர்கள் எடுத்துட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு அதே போல நம்முடைய மதுரையிலேயே இருக்கக்கூடிய நம்ம பக்தர் ஒருத்தர் ஐயா விஷ்ணுவர்தன் ஐயா, அவங்க சுவாமிஜி கூட ஒரு 2006 தீவிரமான பக்தர் ஐயா வந்து அவரையும் அறிமுகப்படுத்திக்குவாங்க. எங்களுக்கு நல்ல அறிமுகமானவர் ஐயா வந்து ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது உலகம் முழுவதும் மற்றவங்களுக்கு மக்களுக்கு நேரடியா மருந்துகள் போய் கொடுத்து அவங்களுக்கு மருத்துவ சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஐயாவுடைய பேர் விஷ்ணுவர்தன் ஐயா நித்யானந்தம் ஐயா, உங்களுடைய அறிமுகப்படுத்திட்டு நீங்க, அதாவது இப்போ சாமிஜியினுடைய பக்தரா நீங்க பேர்க்கீங்க, நீங்க இப்ப எப்படி பாக்குறீங்க? மற்ற மக்கள் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கறத பத்தி ரொம்ப பயத்துல இருக்காங்க, ஆனா நீங்க உங்களுடைய பர்சனல் உங்களுடைய அனுபவம் எப்படியா இருக்கு சொல்லுங்க. நித்யானந்த் சுவாமி, சுவாமி முதல்ல நான் சொல்ல கொண்டு விரும்புறது என்ன அப்படின்னா, மக்களுக்கு எப்படி பயம் பயத்தோட இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு துளி கூட வந்து எங்களுக்கு எனக்கோ எங்க ஃபேமிலிக்கோ யாருக்குமே இல்ல. இந்த மாதிரி கொரோனா வைரஸ் ஒரு இன்சிடென்ஸ் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட சுத்தமா இல்ல எனக்கோ என் ஃபேமிலி பீப்புள்ஸுக்கோ. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சாமியோடைய சத்தியங்களை வந்து உள்வாங்கி வாழ்றதுனால பயம்ங்கிற ஒரு அந்த ஒரு உணர்வு வந்து இல்ல. பட் சொசைட்டிக்காக தான் நாங்க வந்து வெளியே போகாமலோ இல்ல வந்து நார்மல்
அவங்களுடைய இத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். கரெக்ட்ங்க, இதுல தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் சாமி. அதாவது நீங்க அந்த பேசும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த தெளிவும் அந்த முகத்துல இருக்கிற புன்னகையுமே அது சொல்லுதுங்கய்யா. ஐயா நீங்க கொஞ்சம் லைட் இருக்கிற இடத்துக்கு வந்துறீங்களா? உங்களுடைய ஃபேஸ் கொஞ்சம் டார்க்கா இருக்கு. லைட் இருக்கிற இடத்துக்கு வந்துருங்கய்யா. ஓகே சாமி, ஓகேங்க, இட்ஸ் ஓகே. இப்ப இப்ப நின்னுக்கோங்க. ஓகே, இந்த இடம் ஓகேங்க. இது இந்த இடம் ஓகே. இல்ல இல்ல, இல்ல வேற திருப்பியும் போகுது சாமி, டிம் ஆகுது இப்போ. ஓகே ஓகே, அதாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணதான். அதாவது நீங்க இத சொல்லும் போதே கரணம் அப்படிங்கறத பத்தி சொல்லும் போதே, அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு தெளிவு, அந்த ஒரு தைரியம், அது தாண்டி உள்ளுக்குள்ள இருக்கிற ஆனந்தம் புரிய வருதுங்க. ஆனா இதுவே நார்மலா இருக்கிற ஒரு மக்கள்கிட்ட நான் ரிலேட் பண்ணி பாத்துருக்கேங்க, அவங்க பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் தாக்கினதாக உள்ளுக்குள்ள நினைக்கிறாங்க. சோ இந்த நிலை உங்களுக்குள்ள இப்போ எப்படி ஒரு அமைதி ஆனந்தம் இருக்குல்ல, இதுக்கு நீங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? சாமிஜி கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருங்க? இந்த லைட் ஓகேங்க. ஓகே ஃபைன், ஓகேங்க, நீங்க பேசலாம். எஸ் சாமி, அதான் சாமி, இப்ப நீங்க சொன்னது மாதிரி 2006 இருந்து சாமியோட கனெக்ட் ஆயிருக்கோம். ஒவ்வொரு கணத்திலயுமே வந்து எப்பெல்லாம் வந்து எனக்குள்ள வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோ ஒரு ஒரு டிப்ரெஸ்ட் மூட வருதோ அப்பெல்லாம் சாமியை வந்து கூட இருந்து மேல ஏத்துறத அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன் சாமி. இல்ல வந்து பல அந்த இத ஷேர் பண்ணோம்னா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சாமி, அதுக்கு இதுக்கு இது வந்து முடிவே இருக்காது. அந்த 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 உணர்வுலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னொரு அனுபவங்கள் சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, சாமியோடைய ஏஎஸ்பி கிளாஸ் என்எஸ்பி கிளாஸ் சாமி எடுத்தப்போ வந்து அட்டன் பண்ண ஒரு பாக்கியம் வந்து கிடைச்சது. ஆமா, 2006 வந்து ராஜபாளையத்துல நடந்த கிளாஸ்ல சாமிஜியே எடுத்த ப்ரோக்ராம்ல வந்து கலந்துக்கிறதுக்குண்டான பாக்கியம் கிடைச்சது. அந்த பாக்கியத்துல அப்போ வந்து இருந்த ஒரு அமைப்புக்கும் இப்போ இருக்கிற ஒரு நிலை எப்படி அந்த ஆனந்த உணர்வுல எப்பவுமே வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து சொல்றேன். உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாக வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா உடல்ல அசதி பிளஸ் வந்து கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ஒரு நிலை அந்த இதெல்லாம் இருந்தது எனக்கு பிஃபோர் சாமிஜியை பாக்குறதுக்கு முன்னாடி. 2006 நான் ஏஎஸ்பி அட்டன் பண்ண அந்த தருணம் 2 வகுப்புல கம்ப்ளீட்டா ஹீல் ஆகி அன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து எனக்கு இன்னமும் அந்த உணர்வு வந்து அப்படியே நிக்குது. ஒரு 100 times மேல உடல்ல வந்து கேஸ் வெளியேறிட்டே இருக்கு. அவ்வளவு அவ்வளவு கேசஸ் எல்லாம் வெளியே ஆகி என்னுடைய உடல் ரீதியா வந்து ஃப்ரீ ஆகி எப்படி சொல்றது, ஒரு கஷ்டத்துல இருக்கிறது அத வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரியும். கஷ்டத்துல இருக்க உணர முடியாது, அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஆஹா இவ்வளவு தூரத்துக்கு நம்ம இதுல இருந்திருக்கோம் அப்படிங்கறது தெரிஞ்சது. ஆமா, அந்த மாதிரி உடல் ரீதியாக அதுக்கப்புறம் மன ரீதியாக வந்து என்னுடைய ப்ரொஃபஷன்லையும் சரி ஃபேமிலிலையும் சரி எப்பெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர்றப்போ சாமியை நினைச்சு சாமி இதுக்கு என்ன விடை அப்படிங்கிறப்போ சாமியா வந்து அந்த உண்டான விடைய வந்து கொடுக்கறது. ப்ரொஃபஷன்ல வந்து எப்பெல்லாம் வந்து எனக்கு சில ஏன்னா இப்போ மார்க்கெட்டிங் சைட்ல இருக்கிறதுனால வந்து நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கு, இருந்துட்டே இருக்கும். மந்த் எண்ட் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் சேல்ஸ் வந்து சேல்ஸ் பில்ல இருக்கிறதுனால மாச கடைசியான அந்த சேல்ஸ் அந்த மாசத்துக்கு உண்டான அப்ஜெக்டிவ் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன்ல வந்து இருப்போம். அப்பெல்லாம் வந்து மித்த நபர் காட்டிலும் இப்ப நான் இருக்கிற நிலையில ஒரு தெளிவான ஒரு முடிவை வந்து என்ன எடுக்க முடியும் அப்படிங்கிற தெளிவோட நம்ம வந்து செய்யறது, இத வந்து பல பேத்துக்கு வந்து ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்கு. அதே மாதிரி என்னுடைய நண்பர்களுக்கும் சரி என்னுடைய ப்ரொஃபஷன்ல இருக்கிற அதர் பீப்புள்ஸுக்கும் அவங்களுக்குமே வந்து இவ்வளவு தெளிவா நிதானமா சில முடிவுகளை எடுக்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலையை அவங்க பாக்குறாங்க. சோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்குதுங்கிற ஒரு பாக்கியங்கிறது பிகாஸ் ஆஃப் சாமிஜிஸ்டோடைய சத்தியத்தை வாழ்றதுனாலதாங்க. ஐயா எனக்கு நீங்க வந்து 2006 வந்து நீங்க வந்து சுவாமிஜியை பாத்துட்டீங்கன்னு சொல்றப்ப எனக்கு வந்து இந்த ஒரு கேள்வியை நான் கேட்டேன். ஏன்னா நாங்க வந்து இப்ப நான் வந்து சுவாமிஜி வந்து 2006 நான் பார்த்தது இல்ல, சுவாமிஜி எப்படி இருப்பாங்கன்னு.
சோ அந்த ஒரு எங்களுக்குலாம் வந்து எனக்கு எங்களுக்குலாம் ஒரு ஃபீலிங் இருக்கும் முன்னாடியே சுவாமிஜி தெரிஞ்சிருந்தாங்கன்னா நம்ம வந்து சொசைட்டில இவ்வளவு ஒரு கஷ்டம் எல்லாம் நம்ம வந்து கத்துருக்க வேணாம் இதெல்லாம் கோத்ரூ பண்ணிருக்க வேண்டான்ட்டு. ஐயா நீங்க 2006 பாத்திருக்கீங்க, இதோட 15 வருஷம் ஆச்சு. இந்த 2020 2020 நம்ம இருக்கிறோம், 2020 நம்ம சுவாமிஜி நீங்க இப்போ பாக்குறதுக்கும் முன்ன நீங்க சுவாமிஜி பாத்துக்கும் இப்ப நீங்க சுவாமிஜி பாக்குறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், பிளஸ் என்ன டீச்சிங்ஸ் இப்போ என்ன புதுசா இருக்கியா சுவாமிஜியோட பிசிக்கலாவும் ரூபத்திலயும் சரி அவரோட கொடுக்கற எல்லா சத்தியங்களும் சத்சங்களும், பிளஸ் இன்னொன்னு என்னன்னா ஐயா 2006 இருந்து 20 வரைக்கும் இருக்கீங்க, 2020 வரைக்கும் இருக்கீங்க, இவ்வளவு இடைவிடாத ஒரு பெர்சிக்யூஷன் நடந்துட்டு இருக்கு, ஆனா திரும்பி திரும்பியும் சுவாமிஜி வந்து எப்படி வந்து அந்த ஒரு அவரு அவரோட குருமார்களுக்கு வந்து இன்டெகிரிட்டியா இருக்கணும், என்னோட பக்தர்களுக்கு நான் இன்டெகிரிட்டியா இருக்கணும்னு எப்படி வந்து சுவாமிஜி வந்து இடைவிடாம நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து இந்த சத்சங்க வந்து நம்மளுக்கு டெலிவர் பண்றாங்க, பிளஸ் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பர்மிஷன் லெவல் 2 இந்த ஒரு ப்ரோக்ராம், சோ எப்படி வந்து இது பண்றாங்க உங்களோட கருத்து என்ன ஐயா? அதான் சாமி வந்து சத்தியத்தை வாழ்றாரு இல்லையா, சத்தியத்தை வாழ்ந்து காமிக்க அவருடைய அவருடைய வாழ்க்கையே எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுத்துட்டே இருக்கு. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் எப்படி சாமிஜி தன்னுடைய இடைவிடாத அந்த பணியை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த உணர்வு நிலை எப்படி இருக்கோ அந்த உணர்வு நிலை தான் நம்ம வாழணுங்கிற ஒரு தெளிவு வந்து எங்களுக்குள்ள பறக்குது. இப்போ 2010 எவ்வளவு பெரிய ஹீட், இந்த மாதிரி வந்து ஒரு நார்மல் பர்சன்ஸுக்கு வந்து நடந்தா சுலபமா வந்து அவ்வளவு வெளியே வர்றது வரவே முடியாது, அந்த அளவுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய தாக்குதல். அதையும் மீறி வெளியே வர முடியும் தன்னுடைய ஆன்ம சக்தினாலையும் அந்த பிரபஞ்ச சக்தி துணை சாமி போவும் சொல்லிட்டு இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டு, காலபைரவ சக்தியும் பராசக்தியும் துணை நிற்கிது அப்படிங்கிற ஒரு அந்த உண்மை நிலை இருக்கு இல்லையா, அது சாமி வெளிப்படுத்திட்டே இருக்காரு. அந்த உணர்வு நிலை வந்து சாமிஜி அதை பார்க்க பார்க்க எங்களுக்குள்ளேயும் வந்து அந்த உணர்வு நிலையை நமக்கும் வந்து இது சாத்தியம்ங்கிற ஒரு தெளிவு பிறக்குது. ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இதுதான் வந்து ஐயா நீ ஆக்சுவலி எங்க நாங்க புதுசா வந்த பக்தர்கிட்ட கேக்குற முன்னாடி எத்தனையோ வருஷம் இவன் இந்த பர்சிக்யூஷன் முன்னாடி நீங்க இருந்திருக்கீங்க, இருந்த பக்தர்கிட்ட கேக்குற அந்த நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஹிஸ்டரின்னு நான் சொல்லலாம் ஐயா, ஏன்னா நீங்க எல்லாம் வந்து கூட சுவாமிஜி பார்த்து ஒரு ஒரு இதுலயும் வந்திருக்கீங்க, இப்ப நம்ம இருக்கிறது வந்து 15 என்னால நம்பவே முடியல. ஆக்சுவலி கேட்டிருக்கோம் இந்த மாதிரி பக்தர்கள்லாம் இருப்பாங்க, ஆனா இன்னைக்கு வந்து பிராணசுவாமி வந்து உங்களை இன்வைட் பண்ணிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்படியும் ஒரு பக்தர்கள்லாம் இன்னும் இருக்காங்கன்ட்டு கேள்விப்பட்டிருக்கிறத விட நம்ம கண்ணால பார்த்து அவங்க கிட்ட கேக்குறது வந்து இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமா இருக்கு. எஸ்பெஷலி இந்த டீனேஜர்ஸ்க்கு எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு கான்பிடென்டா இருக்கு, லைக் நம்மளோட லைஃப் வந்து ஃபியூச்சர் எப்பயுமே வந்து எல்லாத்துக்கும் இந்த ஒரு கவலை தான் இருக்கு ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் டீனேஜர்ஸ்க்குலாம். ஆனா இப்போ ஜஸ்ட் ஐயாலாம் வந்து 2006 இருந்து நீங்க இருந்திருக்கீங்க, ஈவன் பெர்சிக்யூஷன் முன்னாடியும் சரி அப்புறமும் சரி தூணு மாதிரி சுவாமிஜிக்கு எல்லாமே நிக்கிறது வந்து கண்டிப்பா நாங்க நிக்கணும் எங்களுக்கு ஃபியூச்சர் இதுதான் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரெங்தா இருக்கு. ரொம்ப நன்றி அனிதா. நல்லதுங்க ஐயா. விஷ்ணு ஐயா நீங்க அதாவது நம்ம நேயர்களுக்கு நீங்க எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, அதாவது சுவாமிஜியினுடைய சத்தியம், அதாவது இந்த கொரோனா வைரஸ் பத்தி சுவாமிஜி நம்மளுக்கு ரொம்ப எளிமையா சொல்லியிருப்பாங்க, அதே போல மக்களும் இந்த பயத்துல இருந்து வெளியே வரத்துக்கு நீங்க ஏதோ சுவாமிஜியினுடைய கருத்துக்கள் எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லலாங்க. சாமிஜி சொன்ன அந்த ஒரு கருத்து தான், சாமிஜி தீட்சை வாங்கி கண்ட மாலை அணிஞ்சவங்களுக்கு சாமிஜி கேட்டுதான் வந்து இப்போ அனுபவம் இருக்குல்லையா, அந்த அந்த உணர்வுலையதான் வாழ்ந்துட்டு இருக்கனால வந்து அந்த பயங்கர உணர்வுலயே சுத்தமா இல்ல, அதான் சொல்ல விரும்புறோம் சாமி. நல்லதுங்கய்யா. அதாவது நம்மளுடைய இன்னொரு பொறுப்பும் அதான் சாமிஜி சொல்லியிருக்காங்க இல்லையா, அதாவது மற்றவர்களையும் அதாவது அவங்களுடைய வாழ்க்கையும் வளப்படுத்தணும், அதாவது இந்த நம்முடைய பரமசிவன் நிலை அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முறையா இருந்ததுங்கய்யா, சைவத்துல கழுத்துல கண்ட மாலை ருத்ராட்சம் அணிஞ்சு அதாவது குருவினுடைய அந்த சக்தியை நேரடியா அவங்க வாங்கிட முடியும், இது வந்து எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க. இப்ப யமனே வந்து நேரடியா நம்ம கிட்ட வர முடியாது, யமனே வந்தாலும் என்னது அவருக்கு அப்ரூவல் கிடையாது, நம்ம சிவன் சிவ தூதர்கள் வந்தாங்கன்னா தான் நம்மளை தொடவே முடியும். சோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டான ஜோன்ல நம்ம பக்தர்கள் நீங்க இருக்கீங்க, இதே போல நேயர்கள் பாக்குற பல பேருக்கும் அவங்களுக்கும் இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கறத பத்தி ஒரு துளி கூட நீங்க பயப்பட வேண்டியது இல்ல. நீங்க ஒரு ஒருத்தரும் நேரடியா பகவான்கிட்ட தீட்சை வாங்கி இந்த கண்ட மாலை இதை அணிஞ்சாலே போதும், இப்ப ஐயா எல்லாம் அணிஞ்சிருக்கிற மாதிரி
ஐயா சொன்ன இந்த சத்தியங்கள் பகவானே நேரடியா பக்தர்களுக்கு சொன்னது, மக்கள் நீங்க ஒருபோதும் கொரோனாவை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நேரடியாக வந்து பகவான்கிட்ட இந்த வாரந்தோறும் சனி ஞாயிற்றுக்கிழமைகள் இங்கே மதுரையிலேயே இந்த ஷியாமலா சர்வங்க பீடத்துல இந்த சிவ தீட்சை விசேஷ தீட்சை நடக்குது, அங்க வந்து நீங்க கலந்து கொள்ளும் போது சுவாமிஜியே உங்களுக்கு கண்ட ருத்ராட்ச மாலை தருவாங்க, இதை அணிந்து கொள்ளுங்கள், மற்ற யாருமே உங்களை கிட்ட நெருங்க முடியாது, எமனே வந்தாலும் உங்களை ஒன்னும் டச்சே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த அந்த சிவ நிலையில் நீங்க வாழ முடியும். நல்லதுங்கய்யா. ஐயா விஷ்ணு ஐயா, நீங்க எங்களோட கலந்துட்டு உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. நித்யானந்தம் சாமி ரொம்ப நன்றி சாமி, என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க சாமி. தேங்க்யூ நித்யானந்தம். நித்யானந்தம் சாமி, நித்யானந்தம் நன்றி. இப்பொழுது அடுத்து பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களுடைய ஞான கருத்துக்களை உள்வாங்குவதற்கு எல்லோரும் தயாராகலாம். மகா வாக்கியம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம் என்ற மந்திரம் நேரடியாக நமக்குள் பகவானை நேரடியாக இணைக்க வைக்கும் சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை நம்ம உச்சாரணம் செய்யும் போது இந்த ஞான கருத்துக்களை நமக்குள் உள்வாங்க நாமளே தயாராகுவோம். நல்லது. இப்பொழுது நிமிர்ந்து அமர்ந்து கண்களை மூடி மகா வாக்கியத்தை உச்சாரணம் செய்யுங்கள். பரமசிவோகம் ஓம் நித்யானந்த பரமசிவோகம் ஓம் நித்யானந்த பரமசிவோகம் பரமசிவோகம் ஓம் நித்யானந்த பரமசிவோகம் ஓம் நித்யானந்த பரமசிவோகம் ஓம் நித்யானந்த பரமசிவோகம் பரமசிவோகம் ஓ
परमशिवसमारंभां नित्यानंदेश्वरि पराशक्तिमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां। I welcome you all with my love and respect. I welcome all the devotees, disciples, samajis, satsangis, shrimahans, mahans, tanidar, kotari, visitors, viewers, sitting with us all over the world through Nityananda TV. YouTube Live, Facebook Live, Kailasa TV, especially the Leela Dhyana Yoga program participants, Diksha into Power Manifestation participants, Kayakalpa Yoga, everyone sitting with us all over the world, I welcome all of you with my love and respects. This you should please listen sincerely. I am talking about a most controversial issue of Hinduism, and I am also clearing not only my stand, the stand of Sri Kailasa on this issue: jati, caste, community. Listen carefully. Jadigal illayadi pappa kula thalchi uyarchi sollal paavam. In these two lines, it's a two line in Tamil. The two line, I accept the second line. Kula thalchi uyarchi sollal paavam. But I am not going to accept the first line. Jadigal illayadi paavam. Listen carefully. Listen carefully before you start creating memes and trolls. Listen. Jati is misused in the society, so any misuse sociologically should be corrected, but jati is the reality biologically. ஜாதிக்கு இரண்டு பாகங்கள் உண்டு, பயாலஜி சோசியாலஜி. சமூக ரீதியா ஜாதியினால் ஏற்பட்ட சில சங்கடங்கள், பிரச்சனைகள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமானால் அது சரி செய்யப்பட்டாக வேண்டும். அது கூட பூதாகரமாக மேலை நாட்டவர்கள், இந்து விரோதிகள் பூதாகரமாக்கி காட்டிய அளவிற்கு பிரச்சனை பெரிது அல்ல. அதுதான் உண்மை. குலத்தாழ்ச்சி உயர்ச்சி, அதை சரி செய்தாக வேண்டும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஜாதிகள் உண்டு, பயாலஜிக்கலா அது ஒரு பெரிய, மிகப்பெரிய அறிவியல். என்னைக்காவது விஞ்ஞானிகள், அறிஞர்கள், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், சயின்டிஸ்ட், செக்ஸாலஜி, பயாலஜி, இந்த ஃபீல்டில் ரிசர்ச் பண்ணுறவங்க என்னைக்காவது நிரூபிப்பாங்க, நம்ம இந்து மதம் சொல்ற த காஸ்ட் சிஸ்டம் பயாலஜிக்கலா மிக அறிவார்ந்த உயர்நிலையில் இருக்கின்ற மனித வம்சத்தை, மனித இனத்தை உருவாக்குவதற்கான
மிகப்பெரிய அறிவியல் ஸ்பெஷலைசேஷன். ஒரு ஒரு ஃபீல்ட்லையும் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது பயோமெமரியிலையும் மசில் மெமரியிலையும் டிஎன்ஏலையும் ஊறி நடக்கின்ற ஒரு செயல். அந்த மாதிரி பல்வேறு விதமான மனித இனத்திற்கு தேவையான நன்மைகளான அறிவு, கலை, ஆற்றல் போன்றவைகளை ஸ்பெஷலைஸ் பண்ணி மசில் மெமரி, பயோமெமரி, பயோ எனர்ஜி, டிஎன்ஏ லெவல் வரைக்கும் அதை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே வர்ற ஒரு மிகப்பெரிய அறிவியல் இந்து ஜாதி கட்டமைப்பு. சோசியலா ஏற்பட்ட சில சங்கடங்களை சரி செய்ய வேண்டும்ங்கிறது உண்மை. ஆனா பயாலஜிக்கலா ஏற்படுத்தி வைக்கப்பட்ட சத்தியங்கள் காக்கப்பட்டாக வேண்டும். என்னுடைய பக்தர்களுக்கு நான் அளிக்கும் வேண்டுகோள், தயவு செய்து நம் பாரம்பரியங்களான ஜாதிக்குள் திருமணம் செய்து கொள்ளுதல், ஜாதி விட்டு வெளியில் திருமணம் செய்யாதிருத்தல் போன்றவைகளை கடைபிடியுங்கள். சந்நியாசத்துக்கு ஜாதி இல்லைங்கய்யா. நான் எல்லா ஜாதியினருக்கும் சந்நியாசம் கொடுக்குறேன். ஏன்னா சந்நியாசத்தினுடைய கருத்தும் வாழ்வு முறையும் வேற. திருமணம், குடும்ப உறவுகள், உங்களுடைய அடுத்த தலைமுறை, இது போன்ற விஷயங்கள் சார்ந்தது ஜாதி. பயாலஜி சார்ந்த ஒரு மிகப்பெரிய அறிவியல் ஜாதி. என்னுடைய பக்தர்களுக்கு நான் அளிக்கிற வேண்டுகோள், என்னைக்காவது ஒரு நாள் பெரிய பெரிய ரிசர்ச் பண்ற விஞ்ஞானிகள் செக்ஸாலஜியில, பயாலஜியில, இந்த ஜீன்ஸ் பத்தி, டிஎன்ஏ பத்தி, அவங்க என்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்றது உண்மைன்னு நிரூபிப்பாங்க. சோசியலா வந்த பிரச்சனைகள் சார் தீர்வு பண்ணப்படணுமே தவிர பயாலஜிக்கலா அந்த சிஸ்டத்தை பிரேக் பண்ணக்கூடாது. ஆனா கம்ப்ளீட்டா தமிழ்நாட்டில் நடக்கிற கொடுமையை பாருங்க, தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க இந்து விரோதிகள் செய்யற கொடுமையை பாருங்க. சோசியலா ஜாதியை யூஸ் பண்ணி எல்லா விதமான சலுகையும் அனுபவிக்கிறது, பயாலஜிக்கலா அந்த சிஸ்டத்தை உடைக்கிறது. உண்மையில பாத்தீங்கன்னா ஜாதி விரோத இயக்கங்கள் எல்லாமே இந்து விரோத இயக்கங்கள் தான். சம்ஸ்கிருத விரோதம், ஜாதி விரோதம், பிராமண விரோதம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்து விரோதிகள் போட்டுக்கிற வேற வேற முகமூடிங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜாதியை சார்ந்த உயர்வு தாழ்வு கட்டாயமா சமூக ரீதியா சரி செய்யப்படணும். அதுல இரண்டாவது கருத்து அல்ல, கருத்தே இல்லை. நானே எல்லா ஜாதியினருக்கும் சன்னியாசம் கொடுத்துருக்கேன். எங்க சங்கத்துல, என்னுடைய கைலாசத்தில், என்னுடைய சங்கத்தில் நாங்க ஜாதியை கேட்கறதே இல்லை. யார் என்ன ஜாதின்னு கேட்கறதே இல்லை. நாங்க எங்கேயுமே ஜாதி சார்ந்து நாங்கள் எந்த முடிவும் எடுப்பதில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சமூக சமத்துவம் வேறு, இந்து மதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அறிவார்ந்த அறிவியலை வேரோடு அறுப்பது வேறு, இந்து மதத்தின் ஒரு மிகப்பெரிய அறிவார்ந்த அறிவியல் ஜாதி கட்டமைப்பு. மூடத்தனமாக அந்த அறிவார்ந்த அறிவியலின் ஆணிவேரை அறுத்துவிட்டு இந்துக்களே வாழ்வை இழக்காதீர்கள். தமிழ் கும்பாபிஷேகம் குரூப் எல்லாம் இந்துக்கள் கிடையாது, இந்து மதத்தை நேசிப்பவர்கள் கிடையாது, அவர்களெல்லாம் தமிழ் முகமூடியை யூஸ் பண்ணிட்டு இந்து மதத்தை அழிக்கிறதுக்கான முயற்சி. நான் முதல்லயே சொன்னேனே, இதை பத்தி முதல்லயே சொன்னேன்.
தமிழில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. தமிழ் கும்பாபிஷேகம்னு சத்தம் போட்ட குரூப் எல்லாம் உடனே என்ன முழுசாக திருநீர் பூசிக்கிட்டு பிரகதீஸ்வரான்னு சொல்லி தேவாரம் திருவாசகம் பாடி சிவனை வலம் வந்துட போகிறாங்களா? வர்றீங்களா? வாங்க, என் கோவில் எல்லாம் தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணுறேன் வாங்க. நான் கட்டியிருக்கிற கோயில் உலகம் முழுக்க 1000 கோயில் வச்சுருக்கேன், வாங்க நல்லா வந்து தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணுங்க. வேணான்னு சொல்கிறேன், நான் வேணான்னு சொல்லலை. அவர்களுடைய விருப்பம் தமிழ் கும்பாபிஷேகம்லாம் இல்லைங்கயா, ஆரம்பரியமா இருக்கிற இந்து மதத்தை அழிக்கணும் அவ்வளவுதான். அதுக்கு எதையாவது ஒரு ஃபால்ட் லைன்ஸ் ஆஃப் இந்துயிசத்தை யூஸ் பண்றது, ஃபால்ட் லைனே இல்லைன்னா கூட கிரியேட் பண்றது, அதை யூஸ் பண்றது. ஜாதி ஒழிப்பு, பிராமண ஒழிப்பு, சம்ஸ்கிருத ஒழிப்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை ஒழிப்பதற்கான வேலை தான். விழித்து கொள்ளுங்கள், மூத்த உலகிலேயே மூத்தது மட்டுமல்லாது இன்றும் உயிரோடு இருக்கின்ற ஒரே இனம் நம் இந்து இனம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஒரே இனம் நம் இந்து இனம். நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்த சமூக கட்டமைப்பு மிகுந்த பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆராய்ச்சிகளுக்கு பிறகு எந்த விதமான தனிப்பட்ட சுகங்கள் இல்லாத நேர்மையான தியாகிகள் அது மாதிரியான விஷனரிஸ் பண்ணி வச்ச கட்டமைப்புங்கய்யா நம்ம இந்து மதத்தினுடைய சமூக கட்டமைப்பும் ஜாதி கட்டமைப்பும். தயவு செய்து மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்திராதீங்க. சமூகத்தில் எங்காவது சிறு சிறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருந்தால் அதை சரி செய்வோம். இந்த ஜாதி கட்டமைப்பை அழித்து விடாதீர்கள், அது மிகுந்த மிகப்பெரிய வரலாற்று பிழை. என் பக்தர்கள், சீடர்கள், என்னை மதிப்பவர்கள் அனைவருக்கும் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன், நீங்கள் பாரம்பரியங்களின்படி எந்தெந்த ஜாதிகள் யார் யாரோடு திருமண உறவை அமைத்துக் கொள்ளலாம் என்று வகுத்து வைக்கப்பட்டிருக்கின்றதோ தயவு செய்து அதையே கடைபிடியுங்கள். ஜாதி மாறிய திருமணங்கள் வேண்டாம். கிருஷ்ண பெருமான், கிருஷ்ணர் வந்து உலகத்துக்கு நடக்க போகின்ற மிகப்பெரிய அழிவாக கீதையில் சொல்றாரு, ஜாதி கலப்பு நிகழக்கூடாது. பயாலஜிக்கலா அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. நல்லா புரிஞ்சுக்க, அடுத்த தலைமுறை மனித இனம் மேலும் மேலும் பெட்டரான மசில் மெமரி, பயோ மெமரி, பயோ எனர்ஜி, ஜெனட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், குண்டலினி எனர்ஜியோட அவேக்கனிங், இது மாதிரி வாழறதுக்கு பெட்டர் அண்ட் பெட்டரான சிஸ்டமா நாம எவால்வ் ஆகிறதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த அருமையான ஜாதி கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். திராவிஷ கும்பல் வேக வேகமா புகுந்து எதை எதையெல்லாம் அழிச்சாங்கன்னு பாருங்க.
சிவாச்சாரியார்களை அழித்தார்கள். தயவு செய்து கேளுங்கள், சற்று பொறுமையோடு கேளுங்கள். உண்மையிலேயே சிவாச்சாரியார்களை திராவிஷ கும்பல் அழித்து விட்டது. இப்ப மிச்சம் இருக்கிற சிவாச்சாரியால் ரொம்ப கம்மியா ஏதோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் பக்தர்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், கேளுங்கள். சிவாச்சாரியார்களுக்கு நீங்கள் கொடுக்கும் காணிக்கை சிவனுக்கே கொடுக்கும் காணிக்கை. சிவாச்சாரியார்கள் நன்றாக வாழ்ந்தால் சிவபெருமான் பெருமகிழ்ச்சி அடைவார். சிவாலயங்கள் வளர்ந்தால் உலகத்திற்கு நல்லது. சிவாச்சாரியார்களை அழித்தார்கள். அடுத்து ருத்ரகன்யா சம்பிரதாயத்தை அழித்தார்கள் ருத்ரகன்னிகைகள். இதை பத்தி நான் பேசணும்னா பெரிய வில்லங்கம் பண்ணுவாங்க. நித்யானந்தா ருத்ரகன்னிகைகளை பற்றி பேச்சு என்னவோ பண்ணுங்க, அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுகின்றேன். வரலாற்றை ஆழ்ந்து படித்து பாருங்கள். ருத்ரகன்னிகைகள் விபச்சாரிகள் அல்ல. 90% ருத்ரகன்னிகைகள் இறைவனை மாத்திரமே கணவனாக வரித்து கொண்டு, பரமசிவ பரம்பொருளையே தன்னுடைய கணவனாக வரித்து கொண்டு, இறைவனுடைய திருமேனியை தவிர வேறு எதையும் தொடாமல் தன் வாழ்க்கையை கன்னியாகவே வாழ்ந்து கழித்திருக்கிறார்கள் 90% பேர். வரலாற்றை புரட்டி பாருங்கய்யா. அவங்க வந்து இந்து மதத்தினுடைய கலைகளான ஆடல் பாடல், சந்தனம் அரைத்தல், மற்ற பூஜைக்கு தேவையான திரவியங்கள் செய்து கொடுத்தல், இறைவனுக்கு தேவையான நகைகள், துணி, மலர் மாலை மற்றவைகளை செய்தல், சில ஆலயங்களில் பூஜையே கூட செய்திருக்கின்றார்கள். இறைவனோடு ஆலயத்தோடு ஒட்டி இறைவனுக்காகவே வாழ்ந்திருக்கிறார்கள் 90% ருத்ரகன்னிகைகள். திருமணமே செய்து கொள்ளாமல் கன்னியாக கற்போடு, இறைவனுக்கு கற்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னொரு 5% பேர் யாராவது ஒருவரோடு திருமணம் செய்து கொண்டோ அல்லது த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்ற மாதிரியோ வாழ்ந்திருக்கிறார்கள். மீதி 5% பேர் மிக குறைந்த, நெக்லிஜிபிள், 5% நான் சொல்றது கூட அதிகம், அதைவிட குறைந்த ஏதோ 1-2 ரெஃபரன்ஸ் அங்க இங்க இருக்கலாம். அதுவும் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, சமூகம் அவர்களை வயிற்று பிழைப்புக்காக விபச்சாரத்தில் தள்ளியதுன்னு தான் சொல்லுவேனே தவிர, அவர்கள் விபச்சாரத்திற்கு சென்றார்கள் நான் சொல்ல மாட்டேன். சரி, இந்த திராவிஷ கும்பல் வேக வேகமா வந்து ருத்ரகன்யா சம்பிரதாயத்தை அழிச்சு எடுத்துட்டீங்க, அறுத்துட்டீங்க. இப்ப உடனே என்ன, மொத்த விபச்சாரத்தை நிறுத்திட்டீங்களா? திராவிஷ கும்பலுக்கும் பெண் ஒழுக்கத்துக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? இந்து மதத்தை அழிப்பதற்காக இந்து மதத்தினுடைய கலைகள், ருத்ரகன்னிகள் எத்துணை எத்துணை கலைகளை உயிரோடு வைத்திருந்தார்கள். கோயிலுக்குள்ள போய் பாருங்கய்யா, எத்தனை சிவாச்சாரியார்கள் அந்த கோயிலோடு சம்பந்தப்பட்டு அந்த கோயிலை உயிரோடு வைத்திருந்திருப்பார்கள், எத்தனை ருத்ரகன்னிகள் அந்த கோயிலோடு சம்பந்தப்பட்டு அந்த கோயிலை உயிரோடு வைத்திருந்திருப்பார்கள். கோயிலை உயிரோடு வைத்திருந்த எல்லாரையும் திராவிஷ கும்பல் வேரறுத்தது. கடுவாவிகள் என்ன, ருத்ரகன்னிகைகள் சம்பிரதாயத்தை அழிச்ச உடனே மொத்த சமூகத்தையும் ஒழுக்கத்தோட மாத்திட்டீங்களா? ஏய், திராவிஷ கும்பலுக்கும் ஒழுக்கத்துக்கும் என்னையா சம்பந்தம்? படுபாவிகளா, நாட்டையே குடிகாரர்களாக மாற்றி அளவுக்கு மீறிய ஆபாசம் வயலன்ஸ் சார்ந்த என்டர்டெயின்மெண்ட்டை லைஃப் ஸ்டைலா மாத்தி படுபாவிகளா?
இந்து மதம் சார்ந்த கலைகளை அழிப்பதற்காகத்தான் ருத்ரகன்யா சம்பிரதாயத்தை அழித்தார்கள், சிவாச்சாரியார்களை அழித்தார்கள். பட்டாச்சாரியார்களை அழித்தார்கள். ஜாதி முறைகளை அழித்தார்கள். அதாவது நம்ம ஜெனரேஷனே நாம நம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்து மதத்துல மிகப்பெரிய தவறுகள் இருந்திருக்கு, அதெல்லாம் அழிச்சாதான் சமூகம் மேல வரும்னு. கிடையாது. எந்த சமூகத்திலும் தவறுகள் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரக்சரை பண்ண முடியாது. மினிமம் மினிமம் மிஸ்டேக்ஸ் ஃபால்ட் லைன்ஸோட மோஸ்ட் ஸ்டேபிளா ஒரு மிக தெரிந்த அறிவார்ந்த தியாக உள்ளத்தோடு கூடிய விஷனரிகளான ரிஷிமார்களும் ஸ்மிருதிகளை வகுத்த மனு மாதிரியான மிகப்பெரிய விஷனரிஸும் உருவாக்கி வச்சது இந்த இந்து மதம். ஐயா மீனாட்சி பக்தர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள், மீனாட்சி கோயிலுக்கு போய் மீனாட்சியை கும்பிடுற எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. சிவலீலார்ணவம்ங்கிற மீனாட்சியினுடைய வரலாறு தெளிவா சொல்லுது. மீனாட்சி மனுநீதி தர்மம் சார்ந்து மனுநீதி தர்மத்தை அடிப்படையாக வைத்துத்தான் மதுரையையும் உலகையும் ஆண்டாள். யாராவது மீனாட்சி கோயிலுக்கு போனீங்க மீனாட்சி பக்தர்னா மனுநீதி தர்மத்தை கடைபிடியுங்கள். மனுநீதி தர்மத்தை அவதூறு செய்கின்றவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. மனுநீதி தர்மத்தை எதிர்க்கிறவர்களை தயவு செய்து எந்த விதத்திலும் ஆதரிக்காதீர்கள். மீனாட்சியே மனுநீதி தர்மத்தை சார்ந்துதான் மதுரையையும் உலகையும் ஆண்டிருக்கின்றாள். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளும் நம்முடைய ஜாதி கட்டமைப்பும் சமூக கட்டமைப்பும் ஒவ்வொன்றும் மிகுந்த அறிவார்ந்த ஆராய்ச்சிக்கு பிறகு ஆக்கி வைக்கப்பட்டவை. மக்களே, இந்துக்களே, அதை அழித்து விடாதீர்கள். உங்கள் காலத்தில் அது அழிந்தது என்று வரலாற்று பிழைக்கு ஆளாகாதீர்கள். உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். கேட்டனாலும் தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்குமான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால தான் இந்த கைலாயத்தை உருவாக்குகின்றேன். இந்த கைலாயத்தில் இந்து மதத்தின் எல்லா சத்தியங்களையும் சமூகங்களையும் வாழ்க்கை முறையையும் உயிரோடு வைத்து விடுவேன். டைம் கேப்சூல் மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது உயிரோடு வச்சிடறேன். இந்த விதை நெல்லை எடுத்து உரை போட்டு வைப்பார்கள். ஏதாவது ஒரு காலத்தில் இந்த விதை நெல்லை எடுத்து விதைத்து வேளாண்மை செய்வோம்னு. அது மாதிரி இந்து மதத்தை விதை நெல் அளவிற்காவது பாதுகாத்து வைப்பதற்காகத்தான் இந்த கைலாயத்தை உருவாக்குகின்றேன். இந்து மதத்தின் விதை நெல் உரைதான் நான் உருவாக்கும் இந்த கைலாய நாடு. பரமசிவ பரம்பொருளின் பேரருளால், பரமசிவன் பேரருளால், காலபைரவன் பாதுகாப்பால் உருவாக்கிவிட்டேன் கைலாயத்தை. மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன், காலம் வரும் பொழுது மற்றவைகளை தெரிவிக்கின்றேன். எங்கே, எப்படி, ஏது என்கிற கேள்விகளுக்கு விடை பிறகு வரும். ஆனால் இந்து மதத்தினுடைய அறிவார்ந்த சமூக கட்டமைப்பு, அறிவார்ந்த சமுதாய கட்டமைப்பு, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அறிவார்ந்த தரோவான ரிசர்ச் அனலிசிஸுக்கு பிறகு, அதுவும் நேர்மையான விஷனரிஸ் மக்கள் மீது அன்பும் தூய்மையான காதலும் உங்களுடைய எதிர்கால சந்ததியை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் நேர்மையான காதல் கொண்ட
நம் முன்னோர்கள் வகுத்து வைத்த பாரம்பரியம், இந்து மதத்தினுடைய ஜாதி கட்டமைப்பும் சமூக கட்டமைப்பும், தயவு செய்து அதை அழித்து விடாதீர்கள். ஜாதி துவேஷம், சம்ஸ்கிருத துவேஷம், ருத்ரகன்னிகைகளை விபச்சாரிகளாக காட்டுதல், சிவாச்சாரியார்களை மிக தரம் குறைந்த நிலையில் காட்டுதல், பிராமணர்களை தரம் குறைந்த நிலையில் காட்டுதல், இது எல்லாமே இந்து மதத்துக்கு எதிரான திராவிஷ கும்பலின் சதிங்கையா. இப்ப என்ன, இந்த திராவிஷ கும்பல் வேக வேகமா வந்து ருத்ரகன்யா சம்பிரதாயத்துக்கு தேவதாசின்ற தவறான ஒரு டைட்டிலை கொடுத்து அழிச்சிட்டாங்க. ஓகே, இப்ப மொத்தமா என்ன விபச்சாரத்தை நிறுத்திட்டாங்களா? இந்து மதம் சார்ந்து ருத்ரகன்னியைகள் உயிரோடு வைத்திருந்த எல்லா கலைகளையும் அழிப்பதற்காகத்தான் இந்த கல்வெட்டுகள். கடந்த கால வரலாறுலாம் கொஞ்சம் புரட்டி பாருங்க, ருத்ரகன்னியைகள் எவ்வளவு கற்போடும் நேர்மையோடும் வாழ்ந்தது மட்டுமல்லாமல் அவர்கள் ஈட்டிய பொருளையெல்லாம் கூட கோயில் செலவுக்கு கொடுத்திருக்கிறார்கள், கோயில் கட்டி கொடுத்திருக்கிறார்கள், கோயில்களை நடத்துவதற்கு நகைகள் கொடுத்திருக்கிறார்கள், பாத்திரங்கள் கொடுத்திருக்கிறார்கள், பண்டங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அரசன் நிபந்தம் எழுதி வைப்பது போல ருத்ரகன்னியைகள் கோவிலுக்கு நிபந்தம் எழுதி வைத்திருக்கிறார்கள், கல்வெட்டுக்கள் இருக்கின்றன. ஒருவேளை எங்காவது ஓரிரு இடத்தில் இந்த 5% அதுக்கும் குறைவான ஒரு சில ருத்ரகன்னிகைகள் தேவதாசிகளாக அல்லது யாரோ ஓரிரு இடத்தில் விபச்சாரம் நிகழ்ந்திருந்தால் அந்த பிரச்சனையை மட்டும் தீர்த்திருக்க வேண்டுமே தவிர பிரதாயத்தையே அழித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது சரியும் இல்லை. யாருக்கோ ஒருத்தருக்கு சின்ன டியூமர்ன்றதுக்காக தலைய வெட்டிடுவீங்களா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, இந்துக்களே, நீங்களே கன்வின்ஸ் பண்ணப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் ஜாதி சமூக கட்டமைப்பு அழிக்கப்பட வேண்டும், ருத்ரகன்னிகைகள் அமைப்பு அழிக்கப்பட வேண்டும்,
பிராமணர்கள் அமைப்பு, இந்த சிவாச்சாரியார்கள் மற்றும் பிராமணர்கள் மற்றும் பட்டாச்சாரியார்கள் இந்த சமூக அமைப்பு அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்துக்களாகிய நீங்களே கன்வின்ஸ் ஆயிட்டீங்க. உங்களையே கன்வின்ஸ் பண்ணதுதான் இந்த திராவிஷ கும்பலுடைய சதி கொடுமை. இந்துக்களே கன்வின்ஸ் ஆயிட்டாங்க இதெல்லாம் அழிக்கப்பட வேண்டிய நம்முடைய சமூகத்தின் களங்கம்னு நினைச்சு. உங்கள் கையில் கத்தியை கொடுத்து உங்கள் கழுத்தை நீங்களே வெட்டி கொள்வதற்கு உங்களை தூண்டிவிட்டு அதை நீங்கள் செய்து கொள்ள வைத்தவர்கள் இந்த திராவிஷ கும்பல். சமூக சீர்திருத்தம் என்கின்ற பெயரால், இந்து சீர்திருத்தம் என்கின்ற பெயராலே நம்முடைய இந்து மதத்தின் உயிர் நாடியாக இருந்த எல்லாவற்றையும் சின்னாபின்னமாக்கியது மட்டும்தான் இந்த திராவிஷ கும்பல். தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டு இந்துக்களுக்கும் செய்தது ஓரிரு பேர் இங்கோ விபச்சாரம் நடந்திருந்தால் கூட உண்மையில் அவர்கள் விபச்சாரத்தில் வறுமையினால் விபச்சாரத்திற்குள் தள்ளப்பட்டார்கள் தான் சொல்லணுமே தவிர, அப்ப அந்த பிரச்சனையை மட்டும் தீர்த்து வைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய வறுமையை தீர்த்து வைத்திருக்க வேண்டும். யாரும் வேண்டி விபச்சாரத்திற்குள் செய்வதில்லை, செல்வதில்லை. வறுமையை தீர்க்கின்ற பிரச்சனையை, வறுமை என்கின்ற பிரச்சனையை தீர்க்கின்ற செயலை செய்யாமல் சம்பிரதாயத்தை அழித்த காரணம் இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கம்தானே தவிர, காலப்போக்கில் பார்த்துட்டே இருங்க, மெதுமெதுவா கோயிலுக்கு போறதை தவிர இந்து மதம் சார்ந்த வேற எந்த நடவடிக்கைகளும் உங்களுக்கு அறிமுகமே படுத்தப்படாமல் நீங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா சைவ வேளாளரும் 7 வயசுக்குள்ள சிவதீட்சை எடுத்தாகணும். எத்தனை பேர் எடுக்கிறோம், எத்தனை பேர் எடுக்கிறோம்? அது நம்முடைய டிஎன்ஏ, இந்த சைவ டிஎன்ஏவை அவேக்கன் பண்ற ஒரு ப்ராசஸ். சின்ன வயசுல அழைச்சிட்டு போய் தொண்டைமண்டல ஆதீனத்துல எங்களுடைய 230வது குருமா சன்னிதானம் சிவராத்திரி அன்னைக்கு அழைச்சிட்டு போய் தீட்சை வாங்க வச்சாங்க. அப்போ அங்க ஒரு பேரெல்லாம் எழுதிக்கிட்டு 1.5 ரூபா தட்சிணா வைக்கணும் வச்சு, ஆனா அந்த 1.5 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டு ஒரு ருத்ராட்ச மாலை கொடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி சைவ சந்தியா வந்தனம் செய்கின்ற முறைன்னு ஒரு அவங்க சன்னிதானம் அவங்களே எழுதி கைப்பட எழுதி அது ஒரு பிரிண்ட் அவுட், அதாவது ஸ்டென்சில்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிற மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் ஒன்று இதெல்லாம் கொடுப்பார்கள். சின்னதாக ஒரு புத்தகம் பஞ்சபுராணம்னு சொல்லி அதை வாசிக்கிறதுக்கு, அப்புறம் இதெல்லாம் இதெல்லாம் 1.5 ரூபாய்க்கு கொடுப்பார்கள். கொடுத்து அந்த சமய தீட்சை செய்து வைப்பார்கள் சிவராத்திரி அன்னைக்கு. அப்புறமா வளர்ந்த பிறகு தெரிந்து கொண்டேன் எல்லா சைவ வேளாளர்களும் செய்து கொள்ள வேண்டிய முறை இது அப்படின்னு. எத்தனை பேர் கட்டாயமா 90% சைவ வேளாளர்களுக்கு இந்த மாதிரி ஒரு முறை இருக்குன்னே தெரியுமான்னு தெரியல. செய்து கொள்வது வேறு, ஒவ்வொரு சைவ வேளாளர்களுடைய உட்பிரிவுகளுக்கும் ஒரு ஒரு மடங்கள் இருக்கின்றன. கார்காத்தாருக்கு ஒரு மடம், தொண்டைமண்டல சைவ வேளாளர்கள் தொண்டைமண்டல ஆதிசைவ வேளாளர்கள்னு சொல்வார்கள், அவர்களுக்கு ஒரு மடம். தொண்டைமண்டல ஆதிசைவ வேளாளர்களுக்கு தான் தொண்டைமண்டல ஆதீனம். மதுரையை பொறுத்த வரைக்கும் 5 சைவ வேளாளர்களுக்கு, கார்காத்தார் சைவ வேளாளர், தொண்டைமண்டல ஆதிசைவ வேளாளர், 5 பரம்பரை,
ஐந்து உட்பிரிவுகளுக்கும் மதுரை சன்னிதானம் தீட்சை பண்ணி வைப்பார்கள். அது மாதிரி அந்தந்த பாரம்பரியம் உட்பிரிவுகளுக்கு தீட்சை செய்து வைப்பதற்காக ஆதீனங்கள் மடங்கள் இருந்திருக்கின்றன. அது நம்முடைய அந்த டிஎன்ஏவை அவேக்கன் பண்ணிக்கிற ப்ராசஸ். அதே மாதிரி எல்லா பிராமணர்களும் 7 வயதுக்கு முன்பாக காயத்ரி தீட்சை உபநயனம் செய்து வைக்கப்பட வேண்டும். 4 வருணத்தாருக்கும் யஞ்ஞோபவீதம் உண்டு, பூணூல் உண்டு. கொஞ்சம் திரும்பி பாருங்க, 90% இந்து மதத்தை இழந்து விட்டோம். கோயிலுக்கு போற பழக்கம் இழக்க முடியல. காரணம் என்ன? பெரிய பெரிய கருங்கல்லால கட்டி வச்சிட்டாங்க. அதையும் இடிக்க முடிஞ்சதெல்லாம் இடிச்சு முடிச்சிட்டோம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நம்ம நிறைய பேர் ரொம்ப பெருமையா தெரிஞ்சிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்க இந்துக்கள் நிறைய மக்கள் கோயிலுக்கு வர்றாங்க, நிறைய கோயில் பெருகுதுன்னு. அதெல்லாம் உண்மை கிடையாது. உங்க கோவில்கள் எவ்வளவு இருந்ததோ 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப பாதி கோவில் இல்லை. அதான் உண்மை. நேர்மையான உண்மையை சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். பாப்புலேஷன் ஜாஸ்தியானதுனால நிறைய பேர் கோயிலுக்கு வர மாதிரி தெரியுது, ஆனா பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் கோவிலுக்கு வர்றதை பாருங்க. பாப்புலேஷன்னால அதிக நம்பர் வர்றது வேற, த குவாண்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஹிந்துயிசம் வேற. குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டி ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் ஹிந்துயிசம், இதை சார்ந்து பார்த்தால் இந்து மதம் அழிந்து கொண்டிருக்கின்றது மிக கொடுமையான வேகத்தில். தயவு செஞ்சு சொசைட்டி சோசியல் ஸ்ட்ரக்சரை பத்தி புரியாம வேக வேகமா வந்து இங்க ரவுண்டு கட்டாதீங்க. இந்து மதம் வளருது, கோயில்ல கும்பலை பாரு அப்படின்லாம் லூசுத்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. ஆமா, கும்பல் கும்பலா சேர்றாங்க கோவில்ல, நான் இல்லைன்னு சொல்லல. அதே கோவில்ல ஒரு சிலை திருடு போட்டோம், எத்தனை பேர் அங்க வந்து அந்த திருடு போன சிலையை மீட்டெடுக்கணும்னு போராட்டம் பண்றாங்கன்னு பாருங்க. ஒரே ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. அதே இந்து மதத்தினுடைய ஏதாவது ஒரு ஆலய வழிபாடு சார்ந்த ஒரு பிரச்சனையாவே இருக்கட்டும், எத்தனை பேர் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முன்ன நிக்கிறாங்க? ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. குவாண்டிட்டி அண்ட் குவாலிட்டி, இன்டென்சிட்டி அண்ட் இன்ஸ்பிரேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், இந்த 5 ஸ்கேலை வச்சுத்தான் ஒரு பிலாசபி, ஒரு ரிலிஜியன், ஒரு ட்ரெடிஷன் எந்த அளவிற்கு உயிரோடு இருக்கிறதுன்னு சொல்ல முடியும். குவாண்டிட்டி, குவாலிட்டி, இன்ஸ்பிரேஷன், இன்டென்சிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங், இந்த 5 ஸ்கேல் வச்சு பார்த்தா குவாண்டிட்டி மட்டும்தான் ஜாஸ்தியா இருக்கு. அது கூட பர்சன்டேஜ் படி ஜாஸ்தி ஆகல. 100 பேர் இருந்தப்போ 50 பேர் வந்தாங்கன்னா இப்போ 10,000 பேர் இருக்கிறதுனால 100 பேர் வர்றாங்க, அவ்வளவுதான். நம்பர் ஜாஸ்தி ஆயிருக்கே தவிர பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகல. இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஆகல. சைவ வேளாளர்கள் அத்தனை பேரும் சிவதீட்சை எடுத்துக்கிட்டு சைவ சித்தாந்தம் படிக்கணும். எத்தனை பேருக்கு நமக்கு சைவ சித்தாந்த சாஸ்திரங்களை பத்தி பேராவது தெரியும்? பிராமணர்கள் அவரவர்களுடைய சம்பிரதாயமான வேதங்களை படிக்கணும். எத்தனை பேருக்கு அவங்க சம்பிரதாயம் எந்த வேத சாகைன்னு கூட தெரியும்? இன்டென்சிட்டி, இன்ஸ்பிரேஷன், குவாலிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங், இந்த நிலைகள் எல்லாம் பார்த்தோமானால் நடுங்க வைக்கின்ற அளவிற்கு வேகத்தில் இந்து மதம் அழிந்து கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உயிரையே உலுக்குகின்ற உண்மை. இவைகளையெல்லாம் பேசுவேன்றதுக்காகத்தான், இதையெல்லாம் சொல்லி இந்துக்களை அவேக்கன் பண்ணுவேன்றதுக்காக தான் என்னை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடக்கூடாதுன்னு விரட்டினாங்க.
என்ன பண்ணுறது, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, திராவிஷ கும்பல் ஜெயித்து விட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மேலே என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தைரியத்தினால இந்த உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்துக்களை விழித்து கொள்ளுங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இந்து மதம் வளர்ந்துட்டுலாம் போல, அதெல்லாம் பொய், மாயத் தோற்றம். இன்டென்சிட்டி, இன்ஸ்பிரேஷன், குவாலிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லா இந்த ஸ்கேல், இந்த அஞ்சு தான் மொத்தம் ஸ்கேல். ஒரு ஃபிலாசபியோ, ஒரு ட்ரெடிஷனோ, ஒரு ரிலீஜியனோ உயிரோடு இருக்கா, ஃப்ளரிஷ் ஆகிட்டே போதா, இல்லை அழிஞ்சிட்டு போதா, ஸ்ரிங்க் ஆகுதா அப்படின்லாம் கண்டுபிடிக்கணும்னா இந்த அஞ்சு தான் ஸ்கேல். இந்த அஞ்சு ஸ்கேலை வச்சு பார்த்தா நடுநடுங்குகின்ற, நடுங்க வைக்கின்ற அளவிற்கு வேகத்தில் இந்து மதம் அழிந்து கொண்டிருக்கும். ஐயா, இந்து மதம் வெறும் கோயிலுக்கு போகிற விஷயம் மட்டும் இல்லைங்கய்யா, ஒரு மிகப்பெரிய அறிவியல். அதாவது ஒரு மனிதன் பிறக்கிறதுலேருந்து பெஸ்ட் ஹியூமன் ஸ்ட்ரக்சர், நம்முடைய ஹார்ட்வேர் ஸ்ட்ரக்சர், சாஃப்ட்வேர் ஸ்ட்ரக்சர், இந்த ரெண்டுமே பெஸ்ட் ஸ்ட்ரக்சராக நமக்கு கொடுக்கறதுல ஆரம்பிச்சு, ஒரு ஆணும் பெண்ணும் எந்த நாட்களில் புணர்ந்தால் பெஸ்ட் இன்டெலிஜென்ட்டான குழந்தைய பெற முடியுங்கிற அந்த சயின்ஸில் ஆரம்பிச்சு, நாம் உடம்பை விட்ட பிறகு நேரடியாக கைலாயத்துக்கு எப்படி போகிறது, கைலாயம்ங்கிற அந்த பரம்பொருளோட ஸ்பேஸை எப்படி அடையிறதுன்ற வரைக்கும் ஒரு முழு மனித வாழ்க்கையின் அறிவியல் இந்து மதம். ஐயா, 90% இந்துக்கள் கைலாயம்ங்கிற ஸ்பேஸ் இருக்கு, அது ஒரு வேற ஒரு டைம் ஜோன் ஸ்பேஸ், வேற ஒரு டைமென்ஷன் ஆஃப் த யூனிவர்ஸ்ன்றதையே கூட இன்டலெக்சுவலா கூட புரிஞ்சுக்கிறது இல்லை, நம்புறது ரெண்டாவது. இன்டலெக்சுவலா புரிஞ்சுக்கிறதுக்கு கூட நாம முயற்சி பண்றதை நிறுத்திட்டோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் மாதிரி மூவி எல்லாம் வந்த அப்புறம் மெது மெதுவா, ஓ த பிக் பேங், பிளாக் ஹோல், வேற டைம் ஜோன், இதெல்லாம் உண்மைதான் போல. இந்துக்களே, என்றாவது ஒரு நாள் நம் முன்னோர்கள் நமக்களித்த மிகப்பெரிய வாழ்வியல் அறிவியலான இந்து மதத்தின் சத்தியங்கள் ஒவ்வொன்றையும் உண்மைன்னு புரிஞ்சுப்பீங்க. மேலை நாட்டு விஞ்ஞானிகள், சயின்டிஸ்டுங்க இந்த மெடிக்கல் ட்ரையல் இதெல்லாம் பண்ணி, அனலைசிஸ்லாம் பண்ணி, ஏதோ ஒரு எவிடன்ஸோட வந்து ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் கொடுத்தோம்னே, ஆ கரெக்டு தான், கரெக்டு தான், கரெக்டு தான். ஆனால் நாம் கரெக்டு தான் சொல்லி புரிஞ்சிட்டு கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க காப்பிரைட் பண்ணி முடிச்சுட்டு இருப்பாங்க. எப்படி மஞ்சள் அவங்க காப்பிரைட் பண்ணி முடிச்சிட்டாங்க, வேப்பலை அவங்க காப்பிரைட் பண்ணி முடிச்சுட்டாங்க, இப்போ அவங்க கார்பரேட் கம்பெனி மூலமாக கட் பண்ணி கட் பண்ணி பிட் பிட்டாக நல்லா சீல் வச்சு கவரில் ஒரு 10 கிராம் டர்மரிக் பவுடர் 800 ரூபி அண்ட் ஆர்கானிக் டூத் ப்ரஷ் பியூர் நீம் ஸ்டிக் $79 ஒன்லி அப்படின்னு விற்பாங்க, வாங்கி தேய்ச்சிக்கோங்க. பவர் அவேக்கன் கார்பன் பவுடர் ஃபார் டூத் ப்ரஷிங், ஃபார் ப்ரஷிங் யுவர் டீத், 25 கிராம் $120 ஒன்லி அப்படின்னு போட்டு விற்பாங்க, வாங்கிக்கோங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஹெல்ப்ஸ் யூ டு சேவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் மெனி ப்ராப்ளம்ஸ் லைக் கேன்சர். So get hospitalized and go through this intermittent fasting rejuvenation immunotherapy. They will put a big branding and take
10 lakhs from you for what? நம்ம தாத்தா பாட்டி இங்க சொன்ன பிரதோஷம் பிரதோஷம் விரதம் இருப்பா, சோமவாரம் சோமவாரம் சிவனுக்கு விரதம் இருப்பா, அதே தான் நம்ம பெரியவங்க சொன்னா ஏ இந்த கிளவி பாரு காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்குடா விரதம் விரதம் விரதம்னு அவங்கள திட்டுவோம். அதுவே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு ஒரு நல்ல அழகா இங்கிலீஷ்ல போர்டு போட்டு யாராவது ஒரு பொம்பளை ஹிப்ப காமிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு ப்ரமோ வீடியோஸ் இதெல்லாம் பண்ணி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் 10-day ப்ரோக்ராம் ஃபார் ரீஜுவனேஷன் இம்யூனோ தெரப்பி ஏதாவது புரியாத ஒரு 7-8 வார்த்தையை போட்டு 10 lakh only. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மஞ்சள் வேப்பில இதையெல்லாம் காப்பிரைட் பண்ணதாவது ஒரு பக்கம், ஆனால் இழந்தால் மீண்டும் பெறவே முடியாத நம்முடைய ஜாதி கட்டமைப்பை எல்லாம் தயவு செய்து இழந்து விடாதீர்கள் இந்துக்களே, தயவு செய்து இழந்து விடாதீர்கள். அந்தந்த ஜாதி உங்களுடைய உணவு முறைகளை தயவு செய்து இழந்து விடாதீர்கள். நானே என்னுடைய குருமார்கள் எனக்கு தெய்வத் தமிழாலே ஊட்டி வளர்த்த சத்தியங்களை எல்லாம் உட்கார்ந்து தமிழ்நாட்டில் தமிழால நாள்கணக்கா கத்தினாலும் என்னை அவதூறு பண்றதை மட்டும்தான் செஞ்சாங்க. இப்ப அதையே நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பயோ மெமரி பயோ எனர்ஜி இங்கிலீஷ்ல சொன்னேன்னா அதை ஹெட்ஃபோன் போட்டுட்டு யாராவது ஒருத்தரை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண வச்சு கேட்டு எம்பிட்டு விஷயம் எல்லாம் சொல்லுது. தமிழர்களே இந்துக்களே உங்கள் பாரம்பரியம் அனைத்துமே பொய் என்று நீங்க பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கீங்க. உங்கள் வேர்கள் மீது உங்களுக்கு இருக்கின்ற மரியாதை சீரழிக்கப்பட்டு விட்டது இந்த திராவிஷ கும்பலாலே. தயவு செய்து உங்கள் வேர்களை பலமாக்குங்கள். உங்கள் வேர்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை. உங்கள் வேர்களையெல்லாம் வலிமையாக்கி விடுவேன் என்பதற்காகத்தான் இல்லாத பொய்யையும் புரட்டையும் கிளப்பி என்னை வெளியேற்றினார்கள். இப்ப என்ன என் மேல அவதூறு பண்ண எல்லாம் பேரை சொல்லலாமா? அவனுங்கெல்லாம் பெரிய உத்தம புத்திரனுங்களா? அவனுங்க வாழ்க்கையெல்லாம் பெரிய ஆஹா ஐயோ. அவங்க பேரையெல்லாம் நான் சொல்ல விரும்பல. காரணம் என்ன சொன்னா திரும்பவும் அந்த கர்ம சக்கரம் நான் அவங்கள சொல்ல திரும்ப அவங்க என்னை தாக்க. இப்போ நான் அங்கே இல்லை, அதனால என் சன்னியாசினிகள் எல்லாம் அடிப்பாங்க, என் சன்னியாசிகளை எல்லாம் ஆசிரமங்கள்லாம் அடிப்பாங்க, என் பிள்ளைகளெல்லாம் சேலையை பிடிச்சி உருவுவாங்க, பாவம் அதுகளை எல்லாம் படாத பாடுபடுத்துவாங்க. ஏற்கனவே பல தரம் படுத்தி விட்டாங்க, இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகி நிம்மதியாக அதுகளெல்லாம் படித்த பிள்ளைங்க. நான் இன்ஸ்பயர் பண்ணேன்றதுக்காக இந்த சன்னியாசம் ஆன்மீகம்னு வந்து உலகத்துக்கு சேவை பண்ணிட்டு இருக்குங்க, அதுகளை எல்லாம் அடிச்சிட்டு இருப்பானுங்க. கர்ம சக்கரம் வேண்டாம்ங்கிறதுக்காக பேர சொல்லாம இருக்கனே தவிர இவனுங்கள்லாம் ஒன்றும் ஒழுக்கமான உத்தம புத்திரனுங்கள்ல. அவனுங்கெல்லாம் என்னவோ அப்படியே என்னுடைய ஒழுக்கத்தை கேள்வி கேட்டு என்னை தூய்மையாக்குவதன் மூலமாக இந்து மதத்தை தூய்மையாக்கணும்னு நினைச்சிட்டுலாம் அவங்க ஒன்றும் செய்யலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வாழ்க்கையில் ஒழுக்கக்கேடும் இல்லை. ஒருவேளை இருக்கிறதா அவங்க ஏதாவது சொன்னாலும் அவங்களுக்கு இன்னும் ஒழுக்கமாக்கி
இந்து மதத்தை தூய்மை பண்ணணும்லாம் அந்த மாதிரியான விருப்பம் எல்லாம் இல்லைங்கய்யா. இந்து மதத்தை அழிப்பதற்கான ஒரு முயற்சியில் என்ன யூஸ் பண்றாங்க அவ்வளவுதான். என்னைய அழிப்பதன் மூலமாக இந்து மதத்தை அழிக்க முயற்சி பண்றாங்க. பரமசிவன் அருளால காலபைரவன் பாதுகாப்பால நான் தப்பிச்சிட்டேன். அந்த ஈகோ சிஸ்டத்திலேயே இந்து மதத்துக்காக சிந்திக்கின்ற யாரும் உயிரோடு இருக்க முடியாதவாறு பார்த்துக்கிறாங்க. அந்த ஈகோ சிஸ்டம் திராவிஷ கும்பலோட ஈகோ சிஸ்டம் பெரிய ஆக்டபஸ் மாதிரிங்கய்யா. மீடியா எல்லா துறையிலையும் பூந்து வச்சிருக்காங்க, எந்த துறையும் விடாமல் ஆக்டபஸ் மாதிரி பரவி இருக்காங்க. அந்த ஈகோ சிஸ்டத்துக்கு பலியாகிறது, அங்க இருக்கிறது அந்த ஈகோ சிஸ்டத்துக்கு பலியாகிறது தற்கொலைக்கு சமங்கிறதுனாலதான் ஒதுங்கிட்டேன். நான் செய்ய வேண்டிய செயல்களை செய்தாக வேண்டும். நான் இறந்தால் இந்து மதம் வளரும் என்றால் நிச்சயம் இறந்திருப்பேன். நான் இறப்பதனால் இந்து மதம் வளரப்போவதில்லை. நான் இறப்பது இந்து மதத்திற்கு செய்கின்ற தியாகமாக இருந்திருந்தால் நிச்சயம் இறந்திருப்பேன். தாகடிச்சுட்டு கள்ளக்காதல் மாத்தி விட்டுருப்பானுங்கய்யா. எத்துணை 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 இந்துக்களை நாம் இழந்தோம், பலிதானம் கொடுத்தோம், எல்லாத்தையும் முடிவில் என்ன பண்ணணும், கள்ளக்காதல்னு மாத்தி விட்டுருவானுங்க. அவ்வளவுதான், கள்ளக்காதல் இல்ல பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அப்படின்னு மாத்திடுவானுங்கய்யா. அவ்வளவுதாங்கய்யா. என் மீதும் பல கொலை முயற்சிகள் செய்தார்கள். நான் இதை வந்து சென்னையில ஒரு பிரஸ் மீட்ல சொல்றேன். ரொம்ப வேக வேகமா ஒரு நிருபர், ஒரு பெண் நிருபர், அப்ப என்ன உங்களுக்கு உயிர் மேல பயமான்னு கேக்குறாங்க. இந்த வீடியோ வேணா எடுத்து போட சொல்றேன். உயிர் மேல பயம் இல்ல, சாகடிச்சுட்டு கள்ளக்காதல் பிரச்சனையில சாகடிச்சிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. மரணத்தின் காரணத்தையே மாற்றுகின்ற அந்த கொடுமை நிகழ வேண்டாம் என்றுதான் இந்த திராவிஷ கும்பலிடம் இருந்து வெளியேறினேன். படுபாவிகள் கொலையும் செய்துவிட்டு காரணத்தையும் மாற்றுவார்கள். கள்ளக்காதல் நிறுவானுங்க, இல்ல நிலத்தகராறும் வானுங்க, இல்ல பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வானுங்க. அது எப்படி இந்து தலைவர்கள் செத்தா மட்டும் எல்லாமே கள்ளக்காதல், நிலத்தகராறு, பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே எப்படி? நல்ல வேளை சில பேர் சாலிடான எவிடன்ஸ் இருக்கிறதுனாலதான் அவங்க இந்து மதத்துக்காக இறந்தார்கள்ன்ற ப்ரூஃப் இருக்கு, இல்லைன்னா அதுவும் இல்லை. இந்து விரோத கும்பல் திராவிஷ முகமூடியை தரித்து கொண்டு ஆடுகின்ற ஆட்டம்தான் பிராமண வெறுப்பு, சிவாச்சாரியார்கள் வெறுப்பு, ருத்ரகன்னிகை சம்பிரதாயத்தை அழித்தது, சாதி கட்டமைப்பை அழிப்பது, இது எல்லாமே என்றாவது ஒரு நாள் இந்துக்களை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் மிகப்பெரிய அறிவு சார்ந்த மிகப்பெரிய தியாகிகளான உங்கள் மீது உயிர் நேர்மையோடு இருந்த ரிஷிமார்கள் உலகத்திற்கு அளித்த ஞான பரம்பரையின் வாரிசுகள். தயவு செய்து உங்கள் காலத்தில் அந்த மிகப்பெரிய ஞான பரம்பரை அளித்த நன்கொடையான
இந்த ஜாதி கட்டமைப்பு சமூக கட்டமைப்பு போன்றவைகளை சிதைத்து விடுகின்ற வரலாற்று பிழையை செய்து விடாதீர்கள். அடுத்த தலைமுறையை காத்து வையுங்கள். நேரம் கிடைக்கும்போது வேணா இதை பத்தி ரொம்ப தெளிவான, எப்படி இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், ஜெனட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், மசில் மெமரி, பயோ மெமரி, பயோ எனர்ஜி, உங்களுடைய குண்டலினி ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே இந்த ஜாதி கட்டமைப்பின் மூலமாக காக்கப்படுவது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலைசேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத விளக்குகின்றேன். எல்லாரும் அவங்க குலதெய்வம் கோவிலுக்கு போய் மஞ்சளும் வேம்பும் உங்க வாழ்க்கையில பாகமா மாறுற மாதிரி வேப்பிலை சாறு குடித்தலோ அல்லது வேப்பங்கொழுந்து சாப்பிட்றது, மஞ்சள் உங்க உணவுல சேர்த்துக்கிறது இல்லை உடம்புல பூசிக்கிறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னாலே போதுங்கய்யா, கொரோனா வைரஸ்லாம் வராதுங்கய்யா. இந்த மாதிரியான வைரஸ் பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சிஸ்டம், ஹோல் ஹார்ட்வேர் சிஸ்டமும் தன்னைத்தானே ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கான வாழ்க்கை முறையையே அளித்திருக்கிறார்கள். ஜஸ்ட் நம்ம பெரியவங்க கொடுத்த லைஃப் ஸ்டைலுக்கு திரும்பி வாங்க போதும், வேற எதுவுமே தேவையில்லை. என்னுடைய பக்தர்கள் எல்லோருக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள், தயவு செய்து நம்முடைய பாரம்பரியமான நெல் விதைகள் ஆர்கானிக்கா விளைய வச்சு உரமோ பூச்சி மருந்தோ இல்லாமல், அது கெமிக்கல் உரம், கெமிக்கல் பூச்சி மருந்து இல்லாமல் பாரம்பரிய உரங்கள் அந்த மாதிரி விளைய வச்சு அந்த மாதிரி சாப்பிட்ற வாழ்க்கை முறைக்கு வந்து விடுங்கள். முழுமையாக அசைவ உணவை தவிருங்கள். அசைவ உணவு நம்முடைய உணவு முறை கிடையாது. எப்பவோ சில கம்யூனிட்டிஸ்ல திருவிழாக்களில் சில இடங்களில் சாப்பிட்டுருக்காங்க, ஆனா அது எக்ஸம்ஷனா, அது நம்முடைய ரெகுலர் ஃபுட் ஸ்டைல் கிடையாது. அதை தயவு செஞ்சு ரெகுலர் ஃபுட் ஸ்டைலா மாத்தாதீங்க. அது ஏன் எக்ஸம்ஷனா சாப்பிட்டுருக்காங்கன்னு நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய டைஜஷன் சிஸ்டத்தோட கெப்பாசிட்டியை செக் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்கு. டைஜஷன் சிஸ்டத்துக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஏதாவது ஒன்றத்தை கொடுத்தா அது மூலமா அந்த சிஸ்டத்தை இன்டென்சிஃபை பண்றதுக்காக. ஆனா நான்வெஜ் ஃபுட் நம்முடைய ரெகுலர் ஃபுட்டு கிடையாது, நம்முடைய தினசரி உணவு முறை கிடையாது. மூடத்தனமா இந்த திராவிஷ கும்பல் நம்முடைய உணவு முறை வாழ்க்கை முறை எல்லாத்தையும் சிதைத்து சின்னாபின்னமாக்கினார்கள். உண்மையான பகுத்தறிவு எல்லா மதத்தையும் எதிர்த்தா நீ திராவிடம், இந்து மதத்தை மட்டும் அழிச்சுனா நீ திராவிஷம். சொல்ல வேண்டியதை சொல்லிக்கொண்டே இருப்பேன். எங்கிருந்தாலும்
சிவோஹம். With this, I bless you all. Let's all radiate with integrity, authenticity, responsibility, enriching, causing, living Shuddhatvaita Saivam, living and radiating that state, space, powers, being super consciousness and Sri Kailasa of Parama Shiva, the eternal bliss. Parama Shivoham. ॐ नित्यानन्द परमशिवोऽहम्. एटर्नल ब्लिस् नित्यानन्द. थैंक यू. बी ब्लिस्फुल. நித்யானந்தம் சக்தி ஆவேஷ்கரனா ஆரம்பிக்கலாம். நிமிந்து உட்கார்ந்து பகவான மூன்றாம் கண்ணில் நினைச்சு சத்குரு வந்தனம் சொல்லி ஆரம்பிக்கலாம். நித்யானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் வன்வாதீதம் ககன சதசம் தத்வமஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வதீ சாட்சிபூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. நித்யானந்தம், எல்லாரும் ஸ்ரீ கைலாஷா கோட்டியார் மேனிஃபெஸ்டிங் பவர் செஷனுக்கு வந்ததுக்கு வணக்கம். ஒவ்வொரு விஷயமும் பகவான் நம்மளுக்கு ஆழமா அந்த புரிதல் கொடுத்து அந்த மேலும் மேலும் அந்த உயர்ஞான சத்தியத்தை நம்ம வாழ்க்கை முறையா மாத்தணும் அப்படின்னு பார்க்கறாங்க. எப்படி நம்ம வாழ்க்கை முறையா மாத்துறது, அதுக்குதான் பரமசிவோகம் லெவல் 2 ப்ரோக்ராம் நம்மளுக்கு எல்லாருக்கும் அழகா அருமையா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அதுல கலந்துக்கலாம். யாரெல்லாம் இப்போ பாக்குறீங்களோ நீங்க எல்லாருமே அதுல ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி ஒரு புதுமையான ப்ரோக்ராம் எல்லாம் கொடுக்கும் போது அவ்வளோ அடுத்த பரிமாணம், அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா, அவ்வளோ ஸ்பெஷலா, அவ்வளோ அருமையா நடக்கிறது. ஒவ்வொரு ப்ரோக்ராமும் பகவானோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் எவ்வளோ அருமையா பகவானே நம்மளை அடுத்த பரிமாணத்துக்கு ரெடி பண்றார். இப்போ உலகத்தை பார்த்தீங்கன்னா வெறும் வைரஸ் மட்டும் இல்லை, அவ்வளோ அவ்வளோ கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் பேங்க்ரப்சி டிக்ளேர் பண்றது, பெரிய எக்கனாமிக் கிராஷ் வரப்போறது. அப்போ எத்தனை பேருக்கு வேலைக்கு போகும், எத்தனை ப்ராப்ளம்ஸ் வரும்னு தெரியாது. அதனால எத்தனை வியாதியும் ப்ராப்ளமும், எத்தனை கஷ்டமோ, எத்தனை குடும்பத்துக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரப்போகுதோ, அந்த மாதிரி ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் இதனால நடக்க போகுது. பட் இது எல்லாமே நம்ம தடுக்கணும், நம்மளை எதுவும் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னா அது பகவானோட கிருபை இருந்தா போதும். எல்லாருமே அந்த பகவான் கிருபை இருக்க இப்போ தேடி போறாங்க. நம்ம வீட்டில் எதுவும் நடந்துடக்கூடாது, வெறும் இந்த வைரஸ் மட்டும் இல்லை அட்டாக்கு, எக்கனாமிக் அட்டாக்கும் நடக்கிறது. இவ்வளோ கஷ்டம், துயரம், துன்பம் எல்லா விதத்திலையும் எப்பவுமே பகவான் சொல்லுவாங்க அந்த பெரிய மகாமாயை தான் நம்மளோட வெல்த் எல்லாம். நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை வெல்த்தும் ஒரு பெரிய மாயை, அதுதான் நம்பி நம்ம இருக்கோன்றத அது அழிச்சு காமிக்கும் அப்படின்னு நிஜமாவே அது நடக்கிறது. எத்தனையோ வாட்டி பகவான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்கும் ஸ்கிராஷ் ஆகும், எல்லா விஷயமே பகவான் சொன்னது அப்படியே ஓன்னா நடக்கிறது.
அதே மாதிரி பகவான் இப்போ ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் 10,000 பேர் உலகம் பூரா அருமையா உட்கார்ந்து அந்த தியானத்தை பண்ணா நம்ம ஃபேமிலி நம்ம குடும்பம் எல்லாரும் ப்ரொடெக்ட் ஆயிடுவாங்க, எல்லாத்திலேருந்து ப்ரொடெக்ட் ஆயிடுவாங்க. அண்ட் மேலும் மேலும் நம்ம வீட்டுல பொங்க ஆரம்பிக்கும் எல்லாம். நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு பகவானே வந்து உங்க வீட தேடி வந்து இப்போ பகவானே காப்பாத்துறேன்றார். இப்போவாவது நீங்க உடனே முழிச்சுண்டு எப்படி இத ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி இதுல முதல் நாள்ல இருந்தே இந்த ப்ரோக்ராம்குள்ள இருக்கிறது அப்படின்னு நீங்க பாருங்க. ஒவ்வொருத்தரும் இந்த அடுத்த பரிமாணம் தான் என் வாழ்க்கை அப்படின்னு வாழறதுக்காக தான் இந்த எல்லாமே துயரம் துன்பம் எல்லாம் நம்ம வெளி உலகமும் சரி உள் உலகமும் சரி நம்மக்குள்ள அடுத்த பரிமாணம் நடக்கணும். அதுக்கு சார்ந்து என்ன பண்றோம், எந்த தேடுதல்ல இருக்கும். இப்ப நிறைய பேர் தேடுதல்ல இருக்கிறதுனால்தான் அடுத்த பரிமாணத்துக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம்னு பகவான் சொல்றார். இப்போ அதை வாங்கி நம்ம உயர்ஞான சத்தியம் சார்ந்து நம்ம வாழலாம், இல்லாட்டி இன்னும் துயரமும் துன்பமும் இன்னும் கடினமான விஷயத்துக்கு போறோம். அப்போ மன கொந்தளிப்பு இவன் இன்னும் ஜாஸ்தியா போறது. அப்போ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ட் நம்மளை காப்பாத்துறதுக்கும் பகவான் தான் இருக்க, அது ஒவ்வொருத்தருக்கும் புரிய ஆரம்பிக்கும். ஆனா நம்ம புத்திசாலித்தனமா முதல்லயே அதை புரிஞ்சு அதை வாழ்க்கைய வாழ்ந்தோன்னா நம்ம கஷ்டம் இல்லாம வாழலாம். இப்போ அந்த ஸ்பேஸ்ல இருந்து சூத்ராவை பார்க்கலாம். ஒவ்வொரு சூத்ரமும் அந்த வேத ஆகமத்தில இருந்து பகவான் கொடுத்திருக்க. இன்னைக்கு விஞ்ஞான பைரவ தந்திரா சூத்ரா 82 தாரணா The Shastra Pramana for the power of levitation is taken from the Vijnana Bhairava Tantra, Sutra 82, Dharana 57. Asane shayane stitva niradharam vibhavayan swadeham manaksikshine shanadakshina shayo bhavet आसने शयने स्थित्वा निराधारं विभावयन् स्वदेहं मनसि क्षीणे क्षणादक्षीणाशयो भवेत् இந்த சூத்திரால பகவான் என்ன சொல்றார், being situated on a comfortable seat or a bed firmly cognize that your body is a without any support or base from anywhere. It is resting on nothing. பகவான் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது திருவண்ணாமலையில அவரோட குரு ரகுபதி யோகி அவர் வந்து அவருக்கு எப்படி அந்த லெவிடேஷன் சொல்லி கொடுத்தாங்க. பகவான் வந்து அத கடினமா அதை நம்ம பண்ணியே ஆனோம் அப்படின்ற ஒரே நோக்கத்துல உட்கார்ந்து அவர் பகவானே அப்படின்னு பரமசிவா அப்படின்னு சரண்டர் பண்ணும் போது அது நடந்ததுன்னு பகவான் சொல்றார். அதே மாதிரி அதை பார்த்து அதை பத்தி நிறைய பேர் டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அந்த புரிதலை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம மனம் சார்ந்து இருக்கிறதுனால்தான் நமக்குள்ள வெயிட் இருக்கு. ஏன்னா எத்தனையோ விஷயத்துல நம்ம வாழ்க்கையில நடந்தத நம்ம திருப்பி திருப்பி அதையே யோசிச்சு நம்ம பாடியும் மைண்டும் ஹெவி ஆயிடுறது. அதுலேருந்து வர ஃப்ரஸ்ட்ரேஷன் இரிட்டேஷன் அதுதான் வாழ்க்கையா வாழறோம். இப்போ இந்த நொடியில எதுவும் நடக்கல எதுவும் இல்லை ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம வாழறது கிடையாது. இந்த ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு கொடுத்தது பெரிய வரன், அது பகவான் தான் கொடுத்துருக்காரு, அது நம்மளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு அந்த மாதிரி வாழ்ந்தா மேலும் மேலும் ஆனந்தம் தான் பொங்கி வரும் பகவான் சொல்றார். நம்ம பழச நோக்கியே நம்ம வாழ்க்கையை வாழறதுனால நமக்குள்ள இருக்கிற அவ்வளோ ஹெவி வெயிட்டு நம்மளுக்கு பாடி கீழே இருக்கு. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பகவானை நினைச்சு
மேலும் மேலும் அந்த மகா வாக்கிய சாண்ட் பண்றோமோ நமக்குள்ள அந்த அமைதியும் நிம்மதியும் ஆனந்தமும் பெருகி பகவானே நம்ம மேலும் மேலும் லெவிடேஷனுக்கு நம்மளுக்கு பண்ண ஆரம்பிப்பார். பை ஹோல்டிங் திஸ் காக்னிஷன் வென் த மைண்ட் பிகம்ஸ் ஓன் அவே அண்ட் தாட்லெஸ்னஸ் அரைஸ் தென் இன் அ இன்ஸ்டன்ட் ஒன் பிகம்ஸ் வெயிட்லெஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் த ஸ்பேஸ் பியாண்ட் த மைண்ட் த ஸ்பேஸ் ஆஃப் சதாசிவா. பகவான் மேலும் மேலும் நம்ம ஏதோ ஒரு செக்யூரிட்டி தான் நம்மள காப்பாத்துறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா பகவான் தான் நமக்குள்ள இருந்தது ஒவ்வொரு விஷயத்திலையும் காப்பாத்துறார். ஒவ்வொரு விஷயம் செயல் பண்றதே அவர் தான், செயலே அவர் தான், ஒவ்வொரு விஷயமே அவர் தான். அதை நம்ம புரிதலுக்கு கொண்டு வந்தோம்னா அடுத்த பரிமாணத்துக்கு நம்ம ரெடியாகிறோம். ஒவ்வொரு வாட்டியும் நமக்குள்ள இருக்கிற அந்த அமைதியான ஸ்பேஸ் அதுதான் நம்ம. அந்த கொந்தளிப்புலாம் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலா கொண்டு வரோம். எப்படி ஆர்டிஃபிஷியலை சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான பக்தி, அந்த நேர்மை, அந்த பகவான் சிம்பிள் ஒபீடியன்ஸ் சிம்பிள் இன்டெகிரிட்டின்னு பகவான் சொல்ற அதை நம்ம கொண்டு வந்தோம்னா பகவான் தான் ஒவ்வொரு செயலையும் நமக்குள்ள செய்யறார், பகவான் தான் நமக்குள்ள இருக்கார், அவர் சார்ந்த நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்வோன்னு நம்ம புரிதலுக்கு கொண்டு வந்தா அந்த மனம்க்கு அதை சார்ந்து எதையும் நெகட்டிவா தோண தெரியாது. அதனால அந்த மனம் அழிஞ்சு போயிடுறது, உருகி போயிடுறது. அதையும் தாண்டி நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர்ப்பு சக்தி, அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த உயிர்ப்பு சக்தி நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அதனாலதான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சக்தி நம்மளுக்கு மேலும் மேலும் அந்த சக்தி வெளிப்பாடா நடக்க ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு பகவான் கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம். ஒவ்வொரு சாஸ்திர பிரமாணாலையும் பகவான் நம்மளுக்கு அந்த புரிதலையும் கொடுத்து அந்த சக்தியும் கொடுத்து நம்மளுக்கு அந்த சக்தி வெளிப்பாடு நடத்துறாரு. இப்போ இன்னைக்கு ஆழமா பகவான் கொடுத்த சத்தியத்தை நம்ம உள்வாங்கி சிந்தனை பண்ணுவோம். நல்ல கம்ஃபர்டபிளா உட்காருங்க. ஆழ்ந்து தியானத்துல இறங்கலாம். நிமிர்ந்து உட்கார்ந்து உங்க முதுகெலும்பு, கழுத்து, தலை மூணுமே நேர்கோட்டுல இருக்கட்டும். ஆழமான பகவான் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் அந்த சிந்தனைக்குள்ள வரட்டும். பகவான அந்த ஹிருதயத்துல பகவான் கொடுத்த தர்சனை ஹிருதயத்துல கொண்டு வாங்க. அந்த ஆனந்தம்தான் பகவான் நமக்குள்ள இருக்காருன்னு அது மலர ஆரம்பிக்கிறது. மேலும் பகவான் கொடுத்த அந்த மந்திர தீட்சை திருப்பி திருப்பி உச்சரணை ஆழமா நீளமா அந்த உச்சரணை பண்ணுங்க. நம்ம உச்சரணை பண்ணும்போது நமக்குள்ள அந்த சக்தி வெளிப்பாடு மலர ஆரம்பிக்கிறது. இப்போ தியானத்துல இறங்கலாம். ஒவ்வொரு சக்தி வெளிப்பாடுலையும் பகவான் அவ்வளோ அழகா அந்த புரிதலை நம்மக்குள்ள கொடுக்குறாங்க. நம்மக்குள்ள அது நடக்கும்போது தான் அந்த சக்தி வெளிப்பாடுல நம்மளுக்கு புரிதல் வருது. பகவான் தான் உள்ள இருக்கார், ஒவ்வொரு செயலையும் அவர் தான் செய்யறாருன்னு நம்மளுக்கு அந்த புரிதல் நடக்க ஆரம்பிக்கிறது. இப்போ நிமிர்ந்து உட்கார்ந்து அந்த மகா வாக்கிய ஓம் நித்யானந்த பரமசிவோம் அது ஆழமா நீளமா உச்சரணம் பண்ணுங்க. Oh.
சதாசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் சிவோஹம் ஓம் நித்ய
சிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் நித்யானந்த
शिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् शिवोऽहम् ॐ नित्यानन्द
शिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् உங்களுக்குள்ள நடந்த அந்த சக்தி வெளிப்பாடை நீங்க இந்த ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணலாம் tinyurl.com/farmanifestation. ஒவ்வொரு வாட்டியும் நமக்குள்ள அந்த சக்தி வெளிப்பாடு நடக்கும்போது அதை மற்ற பேர்கிட்ட பகிர்ந்த போது நமக்குள்ள அது ஆழமா வாழ்க்கையாவே மாறுறது. இப்போ பகவான் அழகா நம்மளுக்கு பரமசிவோகம் லெவல் 2 வீட்டுக்கு வந்தே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எங்கேயும் போக தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்கள் லோக்கல் மகன் கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசினா போகும், இதில் ரெஜிஸ்டர் பண்ணால் போகும். எல்லாமே பகவான் நீங்கள் உங்கள் குழந்தை உங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டிமா எல்லாரையும் அட்டன் பண்ண வைக்கலாம். உலகம் சுற்றி அத்தனை 10,000 பேர் இதை மெடிடேட் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு அவ்வளோ பெரிய நல்லது நடக்கும், அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்கும். எந்த கஷ்டமோ கடினமோ நம்ம வீட்டுக்கோ நம்ம மக்களுக்கோ வராது. அதனால கண்டிப்பாக இந்த கொரோனா வைரஸோ இல்லை எக்கனாமிக் பிரேக் டவுனோ எதுவுமே நம்மளை தொடாம நம்ம நிம்மதியா நம்ம வாழ்க்கையை தொடங்கணும், பகவான் சார்ந்து நம்ம வாழ்க்கை இருக்கணும்ன்ற
யோசிக்கிற பேர் உடனே இதுல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பகவான் எல்லா எதை சொன்னாலும் நம்ம நல்லத்துக்கு தான் பகவான் கொடுப்பார். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா, அந்த மாதிரி உங்களால பே பண்ண முடியல ஏதாவது இருந்ததுன்னா, உங்க லோக்கல் சென்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே சொல்லுங்க, இந்த மாதிரி நாளைக்கு நான் அட்டன் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக எல்லாரும் அட்டன் பண்ணலாம். அவ்வளோ அருமையான ப்ரோக்ராம் பகவான் பல பேருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதனால பைசானால நீங்கள் வர முடியாதுன்னு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம் இந்த ப்ரோக்ராமை. நீங்கள் எல்லாரும் என்ரோல் பண்ணி நாளைக்கு பகவானோட தர்ஷன் 6 மணி காலையில் 2-6 மணி ஈவினிங் இந்த ப்ரோக்ராம் நடக்க போகிறது. அதனால கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கணும். பகவானோட ஒவ்வொரு விஷயமும் நம்ம நம்மளுக்காக கொடுக்குறாங்க. அதை நம்ம கலந்துண்டு நம்ம வாழ்க்கையை மேலும் மேலும் அடுத்த பரிமாணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பகவான் கொடுத்த அந்த சக்தி வெளிப்பாடும் அந்த புரிதலையும் பகவானோட சரண பாதத்தில், சரணக்கமல பாதத்தில் நம்ம சரண்டர் பண்ணலாம். மேலும் பகவான் ஆழ்ந்த வேண்டுதல், நான் இந்த ப்ரோக்ராமை பரமேஸ்வரம் லெவல் 2 நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஆழமா பக்தியோட தேடுதலோட வேண்டிக்கோங்க. கண்டிப்பா அட்டன் பண்ணுவீங்க. எல்லாரும் அட்டன் பண்ணலாம். நிறைய பேருக்கு இலவசமா கொடுக்குறாங்க இந்த ப்ரோக்ராம். பணத்தாலேயோ இல்லை உங்களால முடியல ஏதாவது ஒரு காரணத்தாலேயோ ஸ்டாப் ஆகக்கூடாது. கண்டிப்பாக எல்லாரும் அட்டன் பண்ணணும். எல்லாரும் அந்த தீட்சையை பெருந்து அடுத்த பரிமாணத்துக்கு நம்ம ரெடி ஆகலாம். இப்போ பகவான 3 கண்ல நினைச்சு இந்த சக்தி வெளிப்பாடு செஷனை முடிக்கலாம். பூர்ணமதம் சொல்லி முடிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரி ஓம் தத்சத் சர்வம் பகவதே ஸ்ரீ நித்யானந்த பரமேஸ்வரம் பாதுகார்ப்பணமஸ்து. ஓம் நித்யானந்தம். நித்யானந்தம். எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக நாளைக்கு 6 மணிக்கு ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆயிடுங்க. நித்யானந்தம்.